பிரைஸ் காட் ஹல்லேலூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி இந்த காலை நேர ஆராதனைக்கு அழைக்கிறேன் கர்த்தருடைய நாமத்திலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள் உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் பூரணமாய் பரிசுத்தமாக்கப்படுவதாக பைபிள் சொல்லுது பாருங்க பரிசுத்தத்தில் ஆவியிலே பரிசுத்தம் இருக்கிறது அடுத்து ஆத்மாவில் பரிசுத்தம் இருக்குது வால்யூம் குறைச்சி சரீரத்திலே பரிசுத்தம் இருக்குது இந்த பரிசுத்தம் சரீரத்துக்கு வரும்போது தான் கம்ப்ளீட் ஆகுது ஆவி ஆத்மா சரீரம் கிருபை நம்மை பூரணமாய் பரிசுத்தமாக்குகிறது ஆவியில் தொடங்கி சரீரத்தை முடியுது ஆனால் நியாயப்பிரமாணம் சரீரத்தில் தொடங்குது கைத்தட்டுங்க சரீரத்தில் தொடங்கி சரீரத்திலே முடிஞ்சிருது ஆத்மா கூட போக மாட்டேன்னு ஆத்மா கூட இப்படி பரிசுத்தமாக வாழ்கிறது நல்லா இருக்கே அப்படின்னு விரும்ப மாட்டேன்னு சரீரத்திலே முடிஞ்சிருது இது ஆவியில் தொடங்கி ஆத்மாவுக்கு வந்து சரீரத்தில் முடியுது ஆமென் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை பூரணமாய் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் குற்றமற்றதாக இருக்கத்தக்கதாக முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் ஹைலைட்டு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் நல்லா நல்லா தட்டு ஆமென் உங்களை அழைக்கிறவர் அழைத்தவர்ல அழைக்கிறவர் எதுக்கு அழைக்கிறாராம் பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் ஆமென் ஆமென் அழைத்தவரோ உண்மையுள்ளவர் அனுதினம் நடத்திடுவார் ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார் ஹல்லேலூயா உங்களை ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்னு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பொரியடல் வாங்கி கொடுப்பேனா மனுஷனாகிய நானே என்ன வாங்கித்தரேன்னு சொல்லி உங்களை கூப்பிடுறேனோ அதை வாங்கி கொடுத்து உங்களை நிரப்பி பார்த்து சந்தோஷப்படுவேனா அப்படி கூப்பிடுவேன்னா தேவன் உங்களை பரிசுத்தமாக்குறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டாரு ஹல்லேலூயா ஆக்குவாரா மாட்டாரா ரிதம் கொடுப்பா அழைத்தவரோ உண்மையுள்ளவர் நடத்திடுவார் கொஞ்சம் குறை அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார் ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார் ஆவியாத்துமா அணுகாது மகளே பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே வாட் இஸ் கிங்டம் மைண்ட் செட் பைபிள் சொல்லுது நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் பைபிள் சொல்லுது தகப்பன் சொன்னாராம் நாம் சந்தோஷமாக இருப்போம் அந்த சாப்டரில் மூணு தடவை ஒரு வார்த்தை வருது ஒரு சாப்டரில் மூணு தடவை ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த சாப்டரோட கான்செப்டே அதுதான்
இந்த லூக்கா 15 மூணு தடவை வருது. அப்பா வீட்டில் சந்தோஷம். கிங்டம் மைண்ட் செட் என்னன்னா கொடுப்பாரு மூத்தகுமாரன் மெரியா மெதுவா வராப்புல. இவருக்கு பேர் என்ன? மூத்த குமாரன். சொல்லுங்க. மூத்த குமாரன்ங்க. இவர் சொத்தகுமாரன் இல்ல, இவர் மூத்த குமாரன். வந்து சொல்றாரு, கர்த்தருடைய சமூகத்திலே ஆடலாமா, பாடலாமா, செருப்பு போடலாமா, உள்ள என்ன சத்தம்? நான் ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லையே. இவன் இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கிறாங்களே, கொடுப்பாரு. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். என்ன இருக்கு? அழைத்தவரோ உண்மையுள்ளவர் பரிசுத்தமாக்கிடுவார். ஒரிஜினல் என்ன? பாட்டை தொடங்கணும்னு எடுத்துடணும். எடு. அழைத்தவரோ உண்மையுள்ளவர் இல்ல ஆவியாக்குமா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஓடு. ஆவியாக்குமா, சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ப்ராஃபிட் எல்லாம் சொல்லுங்க. ப்ராஃபிட் இந்த வருஷம் உங்களுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்துச்சு? ப்ராஃபிட்னா லாபம். போன வருஷம் 30% வந்துச்சு, இந்த வருஷம் 60% வந்துச்சு சார். அப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த வருஷம் ப்ராஃபிட்டு, ப்ராஃபிட்னு என்ன? ஹோலினஸ் எவ்வளோ வந்திருக்கு? போன வருஷம் 30 இருந்துச்சு, இந்த வருஷம் ப்ராஃபிட் 60 ஆயிடுச்சு. கொண்டா 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 கம்பன் கம்பன் கம்பன். ஹலலூயா 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 ஹலலூயா. ஓ அழைத்தவரோ உண்மையுள்ளவர் அனுதினம் நடத்திடுவார். ஆமே. அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. கையத்தட்டி வாதை உந்தன் கூடாரத்தை அமைகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. உன்னதமான கத்தரையே மைண்ட் செட் என்ன தெரியுமா? டான்ஸ் கேட்டுட்டீங்க. டான்ஸ் எனக்கு புத்தி தெளிந்த போது நான் என் தகப்பன் வீட்டுக்கு போவேன் என்றான். தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ரிவைவல் நடக்குது. அழுது ஒப்பாரி வச்சு ஒரு மனம் திருந்தவருக்கு வருவான்னு பார்த்தா அங்க என்னடா, லல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 ல
தகப்பனுக்கு ரெண்டு குமாரர்கள் இருந்தார்கள். இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்காள் ரெண்டு குமாரர்கள் இருக்கிறீங்க. இப்போ எனக்கு மூத்த குமாரன் யார் இளைய குமாரன் யாருன்னு தெரில. இப்போ எந்திரிச்சு மெதுவாக ஆட விட்டோம்னா மூத்த குமாரன் யார் இளைய குமாரன் யாருன்னு சொல்லுங்கள். தெரிஞ்சு பாத்திரமா மூத்த குமாரன் யார். மூத்த குமாரனுக்கு சவுண்டு கொடுத்தா பிடிக்காது, கை தட்டினா பிடிக்காது. ஆ கொடுங்க ஆ அடிச்சா பிடிக்காது, பாட்டு பாடினா பிடிக்காது. பாட்டு பாடணும், செத்தவன் கையில் வெத்தலைப்பாக்கு கொடுத்த மாதிரி கை தட்டணும். இதெல்லாம் வந்து மூத்த குமாரனுடைய ட்ரெடிஷ்னல் செட்டப்பு. ஆனால் ஒரு பேத்தட்டிக் திங் என்னென்னா வந்து படத்தில் ஹீரோ இளையகுமாரன். நல்லவன் யார் மூத்த குமாரன், ஆனால் ஹீரோ யார் இளையகுமாரன். அப்போ என்ன வேணாலும் செய்யலாமா? ஐயோ என்ன கூடயே வந்துக்கிட்டு இருக்க நீ, கூடயே வந்துக்கிட்டு இருக்க நீ. கதை தொடங்கும் போது மூத்த குமாரர் உள்ள இருக்காரு, எல்லாம் சொல்லுங்க, இளையகுமார வெளியே இருக்காரு. படம் முடியும் போது இளையகுமார உள்ள இருக்காரு, மூத்த குமார வெளியே இருக்காரு. எந்திரிச்சிருந்தே ஒரு ஸ்டான்ஸா ஆமே. அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அத்தினம் நடத்திடுவார். கை தட்டி அழைத்தவரோ அனுதாது மகனே. ஆமே. பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. ஆற்றுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆற்றுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் அன்றாடம் வெற்றி உண்டு. ஓஹோ ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. இளையகுமாரன் உள்ள வந்துட்டான். அவங்க அப்பா சொல்றாரு, உன் சகோதரனாக இவன் மரித்தான், இதோ உயிரோடு கூட எந்திரிச்சான், இவன் காணாமல் போனான், இவன் கண்டுபிடிக்கப்பட்டான் அப்படின்றார். உடனே மூத்தவன் சொல்றான், அதெல்லாம் சரிதான், ஆனா நேத்து அப்படின்றான். நேத்து அப்படி தொடங்குறான். என்னடா நேத்து? பேசுகிற இடத்திலே ஆஸ்திரியை அழித்து போட்ட,
உம்முடைய குமாரன் நேத்தின் தொடங்குறான். இளைய குமாரன் அமைதியாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும், என்னையவே நேத்துன்னு பேச தொடங்கினப்போ வாயை மூடுனவர் உன் வாயை மூட மாட்டாரா? நானே நேத்து வாழ்க்கையை பேசுறதுக்கு எனக்கு இன்னைக்கு உரிமை இல்லை. அது நேத்துரா, இன்னைக்கு நீ புதிய மனுஷனா இருக்கிறாய். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிற அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அனுதினம் நடத்திடுவார். வரல குடியுரிமை. ஒரிஜினல் மொழிபெயர்ப்பில் எப்படி இருக்கு? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இல்ல, நம்முடைய குடியுரிமை. நம்ம பூமியில தான் இருக்கிறோம், குடியிருப்பு பூமியில இருக்கு, குடியுரிமை பரலோகப்பா. நம்முடைய குடியுரிமை இருக்கு, பரலோகத்தில். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கோ. வரப்போகும் ரட்சகரை எதிர்நோக்கி காத்திரு. ஒரு நாட்டுக்கு முன்னாடியே ஸ்தானாதிபதியில் அனுப்பிடுவாங்களாம். அதுக்கப்புறம் சொன்னாங்க, குறிப்பிட்ட நாள் நாங்கள் படையெடுத்து வந்து இந்த நாட்டை பிடிச்சிருவோம். உள்ளே வந்தவங்க எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். நம்ம ராஜா இந்த நாட்டை எப்போ கைப்பற்றி தன்னுடைய ராஜ்யத்தை இங்கே ஸ்தாபிக்க போகிறாரு அப்படின்னு அந்த நாட்டுக்குள்ளேருந்து இந்த நாட்டுக்காரன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம். அப்படித்தான் நம்ம அந்த நாட்டுக்காரன் இங்கே வெயிட் பண்ணுறோம். அவர் வந்து ஆமே கைப்பற்றி ஆமே. நம்முடைய குடி உரிமை பரலோகத்தில் உண்டு. ஓஹோ, நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் உண்டு. வரப்போ ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கோ. வரப்போ ரட்சகரை எதிர்நோக்கி காத்திருக்கோ. கையை தட்டி அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் வேற காலத்தில். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் பக்கத்தில் பாருங்க. அவர் பெரிய மூத்த குமாரனா, சாத்த குமாரனா, சேர் எல்லாம் அப்படியே வந்து ஆர்டராகவே இருந்துச்சுன்னா அன்னைக்கு சர்வீஸ் சரியாக நடக்கலன்னு நடத்தும். கை தட்டுக்க வந்து அவருக்கு
லைட்டாவாச்சு அசைஞ்சிருக்கேன், இல்லாட்டி உங்களை மூத்த குமாரன் முத்திர குத்திடுவாங்க. போடு பரிதத்தை போடுப்பா. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. ஓ ஆடுவோம் பின்னாடி வாடி மேத்து பார்த்தம்பி, பாடுவோம் ஆடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடன பாடுவோம். அல்லேலூயா. கடைசியா ஒரு தடவை, இல்ல இல்ல பேரின்பமே. அல்லேலூயா. இல்ல இல்ல பேரின்பமே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்குதானே. டான்ஸ் ஆடினாலே அசுத்தாவிக்கு பிடிக்காது. டான்ஸுக்கு தான் உங்களை பிரச்சனை பண்ணாய். இப்ப பண்ணல சார், அப்பவே பண்ணிருக்கிறான். யாரு? மூத்த குமாரன். மூத்த குமாரனுக்கு டான்ஸ் பண்ணாலே பிடிக்காது. இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை மூத்த குமாரன் இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னா, ஒரு டான்ஸ் சீடியை போட்டு விட்டீங்கன்னா மூத்த குமாரில் எந்திரிச்சிடும். வாங்க 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 வாங்க, இவர் எப்படி ஆடலாம், இவர் எப்படி வாங்க வாங்க பண்ணி எல்லாம் ஓரம் போதுங்க. இது அம்புட்டு மூத்த குமார குரூப்பு. படம் முடிகிற நேரத்தை எல்லாம் வெளியில தான் இருக்க போகுது. ஆமாம், டான்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணா அவன் மூத்த குமாரன், டான்ஸ் ஆடுனா அவன் இளைய குமாரன். பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடன பாடுவோம். அப்படிதான் பாடுவோம் கொண்டாடுவோம், பாடுவோம் நடன பாடுவோம். அல்லேலூயா. எல்லாம் பேலன்ஸா போதான். வீட்டில் எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அனுதினம் நடத்திடுவார். அழைத்தவரோ உண்மையுள்ளவர், அனுதினம் நடத்திடுவார். ஆவியாகுமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, வீட்டின் நன்மையினாலே நாங்கள் திருப்தியாகும், பரிபூரணத்தினாலே நாங்கள் திருப்தியாகும். கர்த்தாவே, அந்த தகப்பனுடைய வீட்டில் இருந்த அந்த வைப்ரேஷன் எங்க எல்லாரையும் தொடுவதா. மூத்த குமாரனை போல கிரிட்டிசிசம் பண்ணிட்டு வெளியே நிற்காம, இளைய குமாரனாக இருந்தாலும் நம்முடைய இருதயத்துக்கு பிடித்த காரியங்களை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பரிசுத்தமும் அழைப்பும் தொடர்புடையது. தேவன் தம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவார். தேவன் தம்முடைய அழைப்பை நிறைவேற்றுவார் என்றால் அவர் உங்களை முற்றிலும் பரிசுத்தம் ஆக்குவார் என்ற அர்த்தம். ஆகவே பரிசுத்தத்திற்கும் தேவை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசமே.
என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. ஸோ பாவம் என்பது என்ன? அவிசுவாசம். தேவன் சொன்ன வார்த்தையை நம்பாமல் பழத்தை சாப்பிட்டான்ல, இந்த நம்பாததுனால தான் பாவம் வந்துச்சு. நம்பாததுனால பாவம் வந்துச்சுன்னா நம்புறனால என்ன வரும்? ஆமே. ஸோ நம்பாததுனால பாவம் வந்துச்சு. கணக்கில் ஃபெயில் ஆனால் கணக்கில் தான் நீ பாஸ் ஆகணும். நீ தமிழில் எப்படி பாஸ் ஆக முடியும்? அவிசுவாசத்தில் தான். விசுவாசத்துலாம் ஃபெயில் ஆனால் அதுதான் பாவம் வந்துச்சு. அப்போ விசுவாசத்தில் பாஸ் ஆனால் பரிசுத்தம் வந்து. உங்களால் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் என்று நம்ப முடியும் என்றால் கட்டாயம் உங்கள் வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தமாகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன்னால் வாழ முடியும் என்றால் நீ பரிசுத்தவான் அல்ல. உன்னால் நம்ப முடியும் என்றால் நீ பரிசுத்தவான். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். உங்கள் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மேஷனை கொண்டு வருகிற தேவன், மாற்றங்களை கொண்டு வருகிற தேவன், அவரோடு இணைக்கப்பட்ட நமக்குள்ளே மாற்றங்களை. அதை போன வாரம் நான் எடுத்தேன் வந்து, கிரேஸ் டசன்ட் மேக் கிளென்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், கிளென்ஸ்ட் சின்னர்ஸ், பட் ரைச்சியஸ் மேன், ரைச்சியஸ் மேன். அதாவது கிருபை கிளென்ஸ்ட் சின்னர்ஸை உருவாக்கலை, அதாவது கழுவப்பட்ட பாவிகளை உருவாக்கவில்லை, நீதிமான்களை உருவாக்குகிறது. கழுவப்பட்ட பாவி என்றால் ஒரு பன்னி சேத்துல விழுந்துருச்சு, அதை கழுவி வச்சிங்கன்னா அது சுத்தமான பன்னி, அது கண்ணுக்குட்டி ஆகலை, பன்னிக்குட்டி தான். ஆனால் கிருபை அழுக்கான பன்னியை சுத்தமான பன்னியாக்கலை, கிருபை பன்னியை கண்ணுக்குட்டியாக மாற்றுது, டிஎன்ஏவை மாற்றுது, கேரக்டரை மாற்றுது. அப்போ நீங்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டினாலும் நீங்கள் நீதிமான் தான். அதை நீங்கள் மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நீதிமான்கள் என்று தீர்க்கப்பட்டீர்கள். தீர்க்கப்பட்டீர்கள்னா ஜட்ஜ்மெண்ட்டு உங்களை நீதிமான் சொல்லிட்டாங்க. ஒரு ஜட்ஜு நீ தான் கொலை செஞ்ச என்று தீர்ப்பிடுகிறேன் எழுதிட்டா அவனை பத்து பேர் இழுத்துட்டு போகும்போது, இல்லை நான் கொலை செய்யலை, நான் கொலை செய்யலைனாலும் அப்படியே தூக்கிட்டே போயிடுவாங்க. ஏன்னா ஜட்ஜு அவரை குற்றவாளின்னு தீர்த்துட்டார். என் பேர் என்ன? நல்ல பேர். நம்ம ஈராக்கில் இருந்தார் அதிபர் சதாம் ஹுசேன். அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தப்ப காக்கா பூக்கா காக்கா பூக்கான்னு அப்பல, ஒன்றும் காக்கா பூக்காலாம் கிடையாதுப்பா, நேராக தூக்கிட்டு போயிருக்குன்ட்டார் அவர் ஜட்ஜு. அப்போ ஜட்ஜ்மெண்ட்டு குற்றவாளின்னு சொல்லிட்டா அந்த குற்றவாளி ஆயிரம் தடவை நான் நீதிமான் சொன்னாலும் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படியே ஜட்ஜ் உங்களை நீதிமான் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் குற்றவாளின்னு சொன்னாலும் அது ஏற்று சொல்லப்பட மாட்டாங்க. சிலர் இருக்காங்க வெளியே போன வெளியில் வெட்டிடுவாங்க, ஜட்ஜு சார் எங்களை உள்ள கூட்டிட்டு போயிருங்க சார். அதனால நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பாவின்னு, ஆனா பைபிள் உங்களை நீதிமான் சொல்லிருச்சு. இந்த நீதிமான் டிஎன்ஏ. ஆனா நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் லைஃப்ல இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா நல்லா நீங்க கவனிக்கணும். ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டியோட டிஎன்ஏ என்னென்னா ஜெர்மன் ஷெப்பர்டு. நாட்டு நாய்கிட்ட இருக்கு இது வேற, ஜெர்மன் ஷெப்பர்டு இருக்கு வேற. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு குறைந்தபட்சம் நூற்றுக்கும் மேற்பட்ட கமாண்ட்ஸை வந்து உடனே கீழ்ப்படியும். எந்திரி உட்கார் நட வந்து அவனை அவன் கழுத்தை பிடி, இப்படி நீங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கமாண்டை கேட்குறதுக்கான அதுக்கு மெமரி அந்த ஒபீடியன்ஸ் இருக்குது. ஆனால் நாய் நாட்டு நாய்கிட்ட அது கிடையாது. நாட்டு நாய் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அந்த தட்டு லைட்டாக சவுண்டு கேட்டால் எல்லா கமாண்டும் மறந்துடும். ஆனால் அதுக்கும் நிறையா நன்றி உணர்வுலாம் இருக்குது, அது வேற மாதிரி. ஆனால் ஜெர்மன் ஷெப்பர்டுக்கு வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது. ஆனால் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டை நீங்கள் வந்து கட்டளை கொடுத்து பழக்காமலே வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஒரு நாட்டு நாய் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே எல்லா டிஎன்ஏ இருக்குது, ஆனால் அதுக்கு பேர்டு கேட்கலை. சொல்லுங்கள், கையை தட்டுங்க. வேர்டு கேட்க கேட்க அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு அதுக்கேற்றாப்புல என்ன செய்யும்? ரெசிப்ரோகேட் பண்ணும். அப்படித்தான் நீ நீதிமான ஆனாலும் வேர்டை கேட்க கேட்க இந்த டிஎன்ஏ ஆக்டிவேட் ஆகும். பரிசுத்தம், கீழ்ப்படிதல், தாழ்மை, ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம் அப்படின்னு ஒவ்வொன்றையும் கேட்க கேட்க டிஎன்ஏ அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணும். நல்ல டிஎன்ஏ இருந்தும் நம்ம வேர்டு ஸ்போக்கன் வேர்டு இல்லாத இடத்துல இருந்தால் அந்த சேஞ்ச் இருக்காது. அதுக்கு நாட்டு நாய்க்கு சேஞ்ச் இருக்காது. தேவைப்பட்ட நாட்டு நாயோட சேர்ந்து சுற்றும். ஆனால் அந்த ஜெர்மன் ஷெப்பர்டு சாகும்போதும்
அது ஜெர்மன் ஷெப்பர்டாக தான் சாகும், அது நாட்டு நாயாக சாகாது. ஏன்னா அது மாறிடுச்சு, பிறந்துருச்சு. பிறக்கும்போது எப்படி பிறந்துருச்சோ அதுக்கப்புறம் அதை மாற்றவே முடியாது. அதுக்கப்புறம் இழுனாலும், ஆமாம் வந்து எங்கள் அம்மா மூஞ்சி எங்கள் அப்பா மூஞ்சி என்கிட்ட இருக்கு நான் எடுக்கிறேன்னு நீ அழுதாலும் கமலாசனாலும் நடக்காது. ஏன்னா அது பிறந்துட்டீங்க. அப்போ பாவியாக பிறந்துட்டு நீங்க என்ன செஞ்சாலும் அந்த மூஞ்சை கிழிக்க முடியாது, முகத்திரையை கிழிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், நீ மறுபடியும் பறக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள பறக்கணும், நீதிமானம் பறக்கணும். எப்படி உங்கள் ரூபத்தை நீங்கள் மாற்ற முடியாதோ அப்படி நீதிமான் என்கிற அந்த திரையை நீங்கள் கிழிக்கவே முடியாது. இனிமே நீதிமான்ற நீங்க மாத்தனா திரும்ப சாகணும். ஆனா இம்மார்டாலிட்டி வேற இருக்கு, கைத்தட்டி ஒருத்தவருக்கு. ஆமா, அது தெளிவா அங்க வச்சுட்டாரு கர்த்தர். ஸோ கிறிஸ்துவுக்குள்ள பறந்தவன் சாக முடியாது. இல்லாம சொல்லுங்க, ஏன் நீங்க பறக்கும் போது இம்மார்டாலிட்டியோட பறந்துட்டீங்க. நீ பாவியா பறந்த, மரணம் வந்துச்சு, மரணத்துக்கு சபாசுனா கர்த்தர் சபாசுனார். ஏன் அவன் செத்தாதான் அடுத்து பறப்பான்னாரு. பிறந்த உடனே திரும்ப சாகமே போவேன், திரும்ப சாக மாட்டான்ல. உங்கள் டிஎன் என்ன செய்யும், அதுக்கேற்ற மாதிரி வைப்ரேட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி ரெசிப்ரோகேட் பண்ணும். அது உங்களுக்குள்ள இருந்து ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆரோக்கியத்தையும் உங்கள் சரீரத்துக்கு கொடுக்கும். கர்த்தராமங்கள் ஆசீர்வதிப்பாராக. நாளுக்கு நாள் நம்ம மறுரூபம் அடைகிறோம். நேற்றைய நாளை குறித்து கடந்த வருஷங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்கி உங்கள் பாவத்தையெல்லாம் கழுவி உங்களை சொந்த ஜனமாக மாற்றி உங்களை பரிசுத்த ஜாதியாக்கி நீங்களே உங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாக்கி உட்கார வைத்திருக்கிற. அதனால நீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற ஒரு நல்ல வாழ்க்கையை பார்த்து அதை நோக்கி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் த மைண்ட் செட் ஆஃப் கிங்டம் மைண்ட் செட் என்கிற தலைப்பில் படிச்சுட்டு வரோம். இன்னும் ரெண்டு வாரம் கிங்டம் மைண்ட் செட் பேசுவேன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு கிங்டம் கல்ச்சர் அப்படின்னு பேச விரும்புகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஒரு சில அறிவிப்புகளை நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வருஷத்தில் கடைசி பிஸ்னஸ்மேன் மீட் டிசம்பர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கிறது. இந்த வருஷத்தில் தான் லாஸ்ட் பிஸ்னஸ்மேன் மீட், டிசம்பர் 4 வெள்ளிக்கிழமை காலையில் நடக்குது. அட்மிஷன் ஃப்ரீ, ஜூம் ஆன்லைனில், ஜூமில் நடக்குது ஆன்லைனில். ஸோ முன்பதிவுக்கு 87 60 60 90 30 என்கிற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜனவரி மாதத்திலிருந்து பிஸ்னஸ்மேன் மீட் நேராடியாக நடைபெறும், ஜூமில் நடக்காது. அதை ரெண்டாக பிரிக்கிறோம், லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்மேன், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்மேன், ரெண்டாக பிரிக்கிறோம். ஏன்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இவ்வளோ நாள் நடத்திட்டு இருந்தோம். பல நேரங்களில் பல விஷயங்களை பேசும்போது அது ஸ்மால் ஸ்கேல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, மல்டி க்ரோர்ஸை பற்றி பேசும்போது. ஸோ என் அன்புக்குரியவர்களே, இப்போ நாங்கள் அதை ரெண்டாக பிரிக்கிறோம். ஸோ லார்ஜ் ஸ்கேலுக்கு அடுத்த வருஷம் 3 அல்லது 4 மீட்டிங் நடக்கும். ஒரு வருஷத்தில் 4 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடக்கும், கரெக்ட். ஸ்மால் ஸ்கேலுக்கு 4 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடக்கும். ஸோ பதிவு கட்டணம் 5000 ரூபாய் 2021 வழக்கம் போல். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃப்ரீ மீட்டிங், நீங்கள் அட்டன் பண்ணிக்காங்க. பிஸ்னஸ்மேன் கர்த்தரவங்களை ஆசிரியப்பார். டிவி ஊழியம் நம் விரைவில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறோம். அதற்கான எல்லா பெர்மிஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இன்னும் அதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். குறைந்தபட்சம் பெர் மந்த்து வி நீடு அரவுண்ட் 10 லேக்ஸ் ருபீஸ், குறைந்தபட்சம் 10 லட்ச ரூபா தேவை தமிழகம் முழுவதும் ரீச் பண்ணுறதுக்கு. அதான் 1000 ரூபா கொடுக்குற 1000 பேர் அதில் இணைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான தேவனுடைய ஊழியம் பாருங்க. அது சமீபத்தில் நான் ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தேன், புறஜாதிகள் நடத்துகிற ஒரு ஆசிரமம், எந்த மதத்தை சார்ந்தவர்கள் நான் சொல்ல விரும்புவது, நடத்தி கொண்டு இருந்தது. அங்கே வந்து அங்கே இருக்கிற ஒரு ஆசிரமத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவரை நான் மீட் பண்ண போயிருந்தேன். நம்ம மீட்டிங் சார்பாக சில விஷயங்களுக்காக நான் போயிருந்தேன், சில ஹோட்டல்ஸை பற்றி எடுக்கிற பற்றி போயிருந்தேன். பாருங்கள், ஹோட்டல்ஸ் எல்லாம் யார் கையில் இருக்குது?
சொல்லுங்க, ஆசிரமத்து கையில் இருக்கு. நீங்க வந்து வாங்க விரும்பவும் மாட்டேன்றீங்க. வாங்குறவனையும் பார்த்து என்ன எப்படி இறங்கிட்டாரு, இவரு என்ன எப்படி இறங்கிட்டாரு, எதுக்கு இறங்கிட்டாரு, எல்லாம் நமக்கு தான் இறங்கியிருக்காரு. இல்லைன்னா நம்ம அவன்கிட்ட தான் போய் நிற்கணும். அங்கே போனால் பிஸ்னஸ்ஸு மீட்டிங்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நான் மைண்டில் வச்சுட்டு ஒரு சில விஷயத்த அவர்கிட்ட பேசிட்டுருக்கிறேன். பேசி முடித்தவுடனே எங்கள் ஆசிரமத்துடைய உணவை நீங்கள் அருந்து விட்டு தான் கடந்து செல்ல வேண்டும்னாரு. சரி ஓகே அப்படின்னு உள்ளே போனால் உன் முன்பாக வைக்கப்பட்டதை ஒன்றும் விசாரிக்காமல் சாப்பிடுவேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சரி வந்து போயிருக்கிறேன், பார்த்தா அங்கே பசங்க எல்லாம் சின்ன சின்ன பசங்க, அவங்க பாருங்கள் சட்டை போடாமல் அந்த இடுப்பில் அந்த ஒரு குறிப்பிட்ட கலரில் வேஷ்டி கட்டிட்டு அவர்கள் உள்ளேயே வளர்க்கப்படுகிறார்கள். அவங்கள பார்க்கும்போது என் கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு. இவங்களுக்கு உண்மையான தேவன் யாருன்னு வெளியில் இருந்தால் கூட எங்கிட்ட தெரிஞ்சிடும், உள்ளே வச்சு வளர்க்குறாய், இரும்பு திரை, உள்ளே நுழைய முடியாது, வேற யாரும் அங்கேயே வளர்க்கப்படுகிறார்கள். உணவுக்காக உடைக்காக அன்றாட வாழ்வுக்காக கஷ்டப்படுறவங்க கூட அந்த ஆசிரமத்தில் அவனை வந்து டிசைபிள்ஸாக சேர்த்துறாங்க. அவர்கள் மட்டுமல்ல, மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு பிள்ளைகளும் அங்கே இருக்கிறாங்க. அம்பட்டு பேர் ஒரு மாதிரி ஹேர் ஸ்டைல் தெரியும்ல, போட்டு வரிசையாக உட்காந்து அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருக்காங்க. பார்த்தோன்னே ஏதோ கூட பிறந்த தம்பியை மாதிரி, நம்ம பிள்ளைகள்லாம் இப்படி இருந்துச்சுன்னா எப்படி, கடவுளை அறியாமல் இருந்தால் எப்படி இருக்குன்ற ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு துக்கம் நிரப்பிச்சு. சரி இவங்க எல்லாம் வந்து உண்மையான தேவனை அறியாமல் இருக்கிறான் இல்லையன்னு, ஆனால் அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. எதிர் வரிசையில் உட்கார வைக்கிறதுக்கு உட்கார்றதுக்கு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நம்ம நின்று அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டுக்கிட்டே இருந்த ஒருத்தன் டக்குன்னு பார்த்து, அண்ணே அப்படின்னா என்ன பண்ணே, நீங்கள் டிவியில் பேசுவீங்களே அப்படின்னா, எனக்குண்ணா வாழ்க்கையில் எத்தனையோ பேர் என்ன பார்த்துருக்குறாங்க சார், உங்களை நான் பார்த்துருக்குறேன், யூகே எங்கெங்கேயோ கேட்டிருக்கிறாங்க, மலேசியா சிங்கப்பூர் எங்கெங்கேயோ கேட்டிருக்கிறாங்க. இவ்வளோ சந்தோஷப்பட்டதில்லை, ஏன்னா இது இரும்பு திரை, இதுக்குள்ளே எவனும் போய் சுவிசேஷம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல நான் எப்படி அவன்கிட்ட பேச முடியும் சுவிசேஷம், ஆனால் நாம் போகிறதுக்கு முன்னாடியே சுவிசேஷம் போயிருச்சு. அவன் சொன்னா, அண்ணே நீங்கள் டிவியில் பேசுவீங்களேன்னா, தம்பி நல்லா கவனிக்கணும், இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது, யூடியூப்லாம் பார்ப்பீங்க, ஆமாப்பா பேசுவேன், நீ யூடியூப்லாம் பார்ப்பீங்களாண்ணே, யூடியூப்லண்ணே டிவி டிவியில் கை தட்டியிருக்க விடாம, ஐ தேங்க்யூ பிரதர் அசோக். யூடிவி மதுரை முழுவதும் டெய்லி என்னுடைய செய்தி ஒளிபரப்படுகிறது. தமிழன் டிவியில் வாரத்துக்கு ஒரே வந்து போகுது டெலிகாஸ்டிங். அவன் யூடியூப் இல்லை டிவின்னு நான் பாருங்க, அங்கே தான் ட்விஸ்ட்டு. என்ன சொல்ல வர்றாரு கர்த்தர், பார்த்துக்கா டிவி மினிஸ்ட்ரி, பார்த்துக்கா டிவி மினிஸ்ட்ரி. ஏன்னா அவங்களுக்குலாம் செல்ஃபோன் பயன்படுத்தப்படுறதுக்கு அனுமதி கிடையாது, யூடியூப் பார்க்க முடியாது, சத்தியம் உள்ள போகிறதுக்கு இடமே கிடையாது. அப்போ தான் நினச்சேன் இந்த டிவி ஊழியம் எவ்வளோ பெரிய ஊழியம், ஒரு வருஷம் இல்லை வாழ்நாள் முழுவதும் 1000 ரூபா கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் என்று. நான் இந்த உலகத்தின் சந்திக்கப்படாத ஒவ்வொரு மனிதனும் சந்திக்கப்பட வேண்டும். நீங்களாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்து வீட்டில் டிவி பார்க்குறேன் அவனை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஆசிரமத்தில் உட்காந்து கடவுளை பற்றிய சத்திய மரியாதை, இருளில் இருக்கிற ஜனங்கள், அதை வேதம் சொல்லு, இருளில் இருக்கிறவர்களுக்கு மேல் பெரிய வெளிச்சம் உதித்தது, இவர்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். அங்கெல்லாம் போய் சத்தியம் சொல்ல முடியாது, ஆனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடியே போயிடுச்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குருத்த லட்சிக்கப்பட்டான, அம்பிட்டு மாதிரி லட்சிக்குள்ள கொண்டு வந்துடுவான். ஆமே அவன் இன்னும் கொஞ்ச நாள் அவன் ஒரு இவங்க அவன் ஒரு சாமியாராக போறான், ஆனா சாமியார் பெண்ணம் ஆயிட்டாரு, ஆமா வந்து இவாஞ்சலிஸ்ட் ஆயிட்டாரு. தயவு செய்து சொல்லுகிறேன், இப்பேற்பட்டவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த டிவி ஊழியம் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஊழியம். பைபிள் சொல்லுது, நான் திருடனை போல அவர்கள் வீடுகளில் நுழைவேன். பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம், ஆகாய தீர்க்க தரிசனம் நினைக்கிறேன், நான் பலகணி வழியாய் ஏறுவேன், ஜன்னல் வழியாய் நுழைவேன். புரிஞ்சவன் கையை தட்டு, ஆமென். கேபிள் எப்படி ஏறுது, பால்கனி வழியா ஏறி ஜன்னல் வழியா நுழைஞ்சு வார்த்தையை வீட்டுக்குள்ள பேசுது. 2000-2500 வருஷங்களுக்கு முன்பாகவே இன்னைக்கு இருக்கிற கேபிள் டிவி வந்து டிஷ் ஆண்டனா அத்தனை குறித்த தீர்க்க தரிசனத்தை பேசிட்டு போயிட்டான். வேணும்னா நம்ம கூட வாசிக்கலாம், ஆனால் தேடணும், வாசித்துருவோமா, வாசித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 1 வசனத்திலிருந்து வாசிங்க, 2 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க.
தேவன் தம்முடைய சேனையை பற்றி பேசுகிறார். கவனிக்கிறீங்களா? தேவன் தம்முடைய சேனையை பற்றி பேசுகிறார். யோவேல் 2ல the host of the Lord. ஆமென். கர்த்தரின் சேனை அதை பத்தி பேசுறாரு. யோவேல் 2ல இருந்து வாசிங்க. சியோனிலே காலம் ஊதுங்கள், ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். ஓகே, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள், விடியற்கால வெளுப்பு, விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது. பாருங்க, அந்த நாள் மப்பும் மந்தாரமா இருக்கு, ஆனா வெளுப்பு, விடியற்கால வெளுப்பு வந்து பர்வதங்களில் பரவுவது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன்பு ஒரு காலத்தில் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாய் வரும் வருஷங்களில் உண்டாவதில்லை. அவைகளுக்கு முன்பாக வாசிங்க, அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜோலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதேன் தோட்டத்தை போலவும், அவைகளுக்கு பின்னாக பாலான வனாந்திரத்தை போலவும் இருக்கும், அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. அவைகளின் சாயல் குதிரைகளின் சாயலை ஒத்தது, அவைகள் குதிரை வீரரை போல ஓடும். இங்க பாருங்க, இதுவரை இருந்த எல்லா விதமான பிசாசின் கிரியைகள் எல்லாம் சுட்டரிக்கத்தக்கதாய் தேவனுடைய வார்த்தையை தாங்கிய சேனை இந்த பூமியில எழும்பும் என்று யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுகிறான். அந்த 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 சேனை, சேனை என்பது தேவனுடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு விஷயம். அந்த வேர்டு, அந்த வேர்டை தான் வந்து அப்படி எழுதிக்கிட்டே வராரு. அது எப்படி போகுதுன்னு எட்டு வாசிங்க. ஒன்றே ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும், அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயப்படாது. அடுத்து, அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், பட்டணம் எங்கும். பாருங்க, டிவி மினிஸ்ட்ரி கேபிளை பத்தி பைபிள் பேசுது. அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகளின் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை, போல நுழையும். ஐயத்தத்தே, ஆமென். அவை பட்டணமெங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனை போல. அப்படியே ஜன்னலுக்குள்ள போய் அப்படியே உள்ள கூட டிவிக்குள்ள உட்காந்து கும்முன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீ சர்ச்சுக்கு போன கொண்டே போடுவேன்னு ஹஸ்பண்ட் கதவை பிடிட்டு போவார்ல, சர்ச்சே உள்ள வந்துடும். ஆமே, கொடுப்பா இருக்க அழைத்தவரோ, ஆமே அழைத்தவரோ உண்மையுள்ளவர் ஆவியாத்துமா சரீரமெல்லாம் குற்றமின்றி காத்திடுவார். ஓஹோ, குற்றமின்றி காத்திடுவார். காடு காடு கேட்கல, வாதை உந்தன் நல்லா கவனிங்க. வார்த்தை எப்படி வீட்டுக்குள்ள நுழையும்னு யோவேல் 2ல எழுதிட்டான். தீர்க்கதரிசி திருட மாதிரி உள்ள போகும். இந்த யோவேல் 2ஓடு நான் இணைக்கப்பட விரும்புகிறேன். ஒவ்வொரு தீர்க்க தரிசனமும் அவர் எழுதும் போது சிலரை மைண்ட்ல வச்சுக்கிட்டே எழுதுவாராம். கை தட்டுங்க வந்து அவருக்கு. இதோ வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அப்படின்னு எழுதும் போது யோவான் சனன்னு ஒரு மைண்ட்ல இருந்தான். அவன் வந்து சொன்னான், அந்த வசனத்துக்கு நாங்க தான் அப்படின்னு. உங்களை எத்தனை பேர் சொல்ல போறீங்க யோவேல் 2:9? ஐயத்தட்டே. My beloved brother and sister, welcome you all to join with this TV ministry. தயவு செய்து இணைந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய தீர்க்க தரிசன பூமியில் நம்ம நிறைவேற்றுவோம். எத்தனையோ சத்தியம் புகாத இரும்புத்திரை நாடுகள் உண்டு, இரும்புத்திரை வீடுகள் உண்டு, இந்த மாதிரி ஆசிரமங்கள் உண்டு. இதுக்குள்ள எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போகணும். அந்த பையன் கேட்டானே, நீங்க டிவியில பேசுவீங்களே, நானே அந்த ஒரு வார்த்தைக்கு 1 கோடி கொடுக்கலான்ற, நான் 1 கோடி செலவழிக்கலாம், 1 கோடி செலவழிக்கலாம். ஸோ மை பெலவர்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர், வெறும் பார்வையாளர்களாய் இராதபடிக்கு ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கக்கூடியவர்களாக இருக்கு. வாழ்க்கையில் எவ்வளவு செலவழிக்கிறோம், மாசம் 1000 ரூபா இந்த
இந்த மாதிரி பசங்க வந்து கர்த்தருக்குள்ள வர்றதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஸோ இன்னும் எத்தனையோ விதங்கள் இருக்கிறது. நான் பார்த்தது ஒரு இரும்பு தர இந்த மாதிரி வந்து கணவனால் வெளியே கூட்டங்களுக்கு அனுமதிக்கப்படாதவர்கள் உண்டு, செல்ஃபோன் கொடுக்கப்படாதவர்கள் உண்டு. இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து இரும்புத்திரை மாதிரி இடத்துக்குள்ள இருக்கிறாங்க. அங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போகுது. ஸோ ஜாயின் யுவர் செல்ஃப். நான் 1000 நம்பர்ஸுக்கு நான் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தேன். ரொம்ப மினிமம் 100 சொச்சம், 200க்குள்ளே தான் வந்து பீப்புள் ஆர் கனெக்டடு, பட் பீப்புள் ஆர் ஜாயினிங். இல்லைன்னு நான் சொல்லலை. உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து இந்த டிவி ஊழியத்தை தமிழகம் எங்கும் கொண்டு செல்லணும். ஏறக்குறைய 7.5 கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. வந்து பாருங்கள், ஆயிரங்களில் போனது இனி லட்சங்களில் போகணும், அடுத்து கோடிகளில் அது போகும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு கூட்டத்தை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவ்விதமாக இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ டிவி ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரி இதுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புகிறாள். 87 60 60 90 90 இப்போவே கூட 1ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் கொடுக்குறாளாக இருந்தால் கூட இப்போவே ஒரு டெக்ஸ்ட் பண்ணி, ஐ வாண்ட் டு ஜாயின் மை ஹேண்ட்ஸ் வித் திஸ் மினிஸ்ட்ரி, இந்த டிபார்ட்மெண்ட்டில், இந்த டிவி மினிஸ்ட்ரியில் நான் என்னை இணைத்துக்கொள்கிறேன்னு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிடுங்க. அடுத்து தொடர்ந்து எங்கள் அலுவலகத்தில் உங்களை அதற்கான காரியங்களில் ஈடுபடுவதற்கு உங்களை தொடர்பு கொள்வார், கர்த்தருங்களை ஆசிரியப்பார். தினம் ஒரு தீக்குச்சி என்கிற ஒரு டெய்லி டிவோஷனை பற்றி இன்றைக்கி வாசித்தார் பிரதர் மகேஸ்வரன். நீ கேட்டீங்க, தேவனுடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவது ஆதியாகமம் பற்றி ஃபுல்லாக அதில் வருது. அதெல்லாம் கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும், வாசிக்கணும். ஜெனிசிஸ் ஃபுல் ஜெனிசிஸ் 365 டிவோஷன் இருக்குது. எல்லாமே ஒரு லைட்டோட லைட், ஒவ்வொரு தினமும் ஒரு தீக்குச்சி. அப்படின்னா தீப்பெட்டியில் இருக்க ஒவ்வொரு குச்சியிலையுமே என்ன இருக்குது, நெருப்பு இருக்குது. அப்படி தான் அந்த 365 நாளில் இருக்க ஒவ்வொரு நாளுக்கும் அது ஒரு தீக்குச்சி. அதை கொளுத்துனீங்கன்னா அன்னைக்கு தீ உங்களுக்கு. ஆகவே டோன்ட் மிஸ் திஸ் டெய்லி டிவோஷன், ரிசீவிங் திஸ் டெய்லி டிவோஷன். நீங்கள் வாட்ஸ்அப் வச்சுருப்பீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த இ மேகசீனை தொடர்ந்து வாங்கிக்காங்க. கொஞ்ச நாள் இலவசமாக உங்களுக்கு அனுப்பப்படும். அதற்கு பிறகு தொடர்ந்து வேணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா 250 ருபீஸ் இயர்லி சப்ஸ்கிரைபராக நீங்கள் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் 250 ருபீஸ் கொடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க. கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். நீதிமொழியில் 21 ஒரே வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அழைத்தவரோ உண்மையுள்ளவர். 21:25-26 வாசித்து நாம் காணிக்கைகளை கடந்து செல்வோம். சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். ஆமென். அநேகர் ஆசையோடு கூட பிறக்கிறோம். ஆசை என்பது ஒரு எதிர்மறையான விஷயம் அல்ல, அது ஒரு நேர்மறையான விஷயம். புத்தர் சொன்னார், ஆசை ஏ துன்பத்திற்கு காரணம். அவர் ஒரு பாடமாக சேர்த்தனால எங்களுக்கு துன்பம் கூடிருச்சு. நாங்கள் அவர் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதுகிற மாதிரியாச்சு. ஆசையை ஒழித்தால் துன்பமின்றி வாழலாம் என்கிற ஆசையோடு கூட ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் என்ன செய்தார், பேசினார். என் அன்புக்குரியவர்களே, புறஜாதி மார்க்கம் ஆசை துன்பத்திற்கு காரணம் சொல்லுது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீதிமானின் ஆசை துன்பம் அல்ல நன்மையே அப்படி சொல்லுது. ஸோ பைபிள் ஆசையை நன்மைன்னு சொல்லுது, புத்தர் ஆசையை தீமைன்னு சொல்கிறார். இங்கே இருக்க யாராவது இந்த மெசேஜை கேட்குற யாராவது ஆசைப்பட்டா தீமைன்னு சொன்னால், இப்போவே எனக்கு தெரிஞ்ச புத்திஸ்ட் இருக்கிறாங்க, உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு என்னது வாட் இஸ் தட் மெம்பர்ஷிப் வாங்கித்தரேன், நீங்கள் புத்த மதத்துக்கு போயிருங்க. ஆசையை வெறுக்கிறவன் யாரும் கிறிஸ்தவ மதத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் புத்த மதத்துக்கு போயிருங்க. ஏன்னா ஆசை துன்பத்துக்காரன்றது புத்த மதம், ஆசை நன்மையே என்பது கிறிஸ்தவம். இப்போ இந்த நன்மை, நீதிமானின் ஆசை நன்மை தானா? பாருங்க, இங்கனக்குள்ளே ஒரு சார் இங்கனக்குள்ளே ஒரு வீடு இருந்துச்சு சார், நான் கெஸ்ட் ஹவுஸ்ன்னு கட்டுறதுக்கு கட்டிக்கிட்டு இருந்தேன். கட்டிட்டு ஒன்று பூசா மட்டும் இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு டோர் இதெல்லாம் வைக்கிறீங்க, சைடில் டோர் இதெல்லாம் வச்சு சுற்றி அப்படியே வந்து கொரியன் கிராசஸ்லாம் வச்சு பக்காவாக பண்ணணுன்ற ஒரு ட்ரீமோட ஸ்டார்ட் பண்ணும்போது திடீர்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, வந்து ஒரு 4 பேர் உட்காந்து இடத்த அனுபவிக்கிறதா, இல்லை 400 பேர் உட்காந்து ஆராதிப்போமா அப்படின்னு யோசித்தேன். 400 பேர் உட்காந்து ஆராதிக்கிறது தான் சிறப்பானதுன்னு நினச்சோம். ஆனால் நான் 400 நினச்சேன், ஆனால் 4000 40000 அது போயிட்டுருக்கு மெசேஜ். அப்போ இப்படி ஒரு ஆசை வந்த உடனே டக்குன்னு குறுக்க இருந்த சுவரெல்லாம் தட்டி விட்டுட்டு இதை சர்ச்சாக மாற்றிட்டோம்.
அந்த ஆசையை அது இடிக்கும்போது என்னோட கூட நெருங்கி ஒன்றும் அப்படின்னு அப்படி கண்ணீர்லாம் வச்சுக்கிட்டேன். ஐயோ நல்ல வீடாக இடிச்சுக்கிட்டே இன்னும் அழுதுகிட்டு இருக்கிறவள் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக போகுது அப்படின்னு இன்னைக்கு அது பிளஸ்ஸிங்காக இருக்குது. ஆசை நன்மையாக தான் இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, சீக்கிரம் நம்ம வந்து பெரிய சர்ச்சுக்கு போயிடும், டோன்ட் வரி. என்னுடைய அதாவது நம்ம முக்கியமான சீனியர் லீடர்ஸ்லாம் அப்போ இருந்தே சொல்லிகிட்டே இருப்பாங்க, வந்து நீங்கள் என்னங்க வந்து கேம்ப் சைட் வாங்குறேன்றீங்க, அப்புறம் வந்து ஹோட்டல்ஸ் வந்து பெரிய பெரிய கான்ஃபரன்ஸ் புக் பண்ணுறேன்றீங்க, அப்புறமேட்டு லேண்டு வந்து இதுக்கு கேம்ப் சைட்டுக்கு இது பண்ணுறீங்க, டெலிகாஸ்ட் மினிஸ்ட்ரி எல்லாம் வெளியில் இருக்க மக்களுக்கு தான் பண்ணுறீங்க, நம்ம மக்களுக்கு என்ன சர்ச்சு கட்ட போகிறீங்க. இந்த பின்னாடி சென்ட்ரில் வர ஒரு வந்து பார்டர் போட்டு உழுந்து உள்ளே உழுந்துருக்கு, அதை மரத்தை ஒட்டி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் வந்து அவர் காலிங் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் காலிங். ஸோ என்னுடைய பாரம் நல்லா நீ கவனிக்கணும், யூடியூப்ல இருக்க கவனி, என்னுடைய பெரும் எங்கள் சர்ச்சில் கேட்டால் தெரியும், பெரும்பான்மையான இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் சர்ச்சுக்கு போடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும். இந்த சின்ன இடத்துல தான் ஆராதிக்கிறோம். யாருக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன்னா வெளியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதத்துலலாம் பெரிய பெரிய விஷயங்களை வந்து முடிச்சுட்டு இருக்கேன். நான் முடிஞ்ச உடனே சொல்கிறேன், டிசம்பர் 14th மேலே சில விஷயங்கள் அறிவிப்புகள்லாம் சொல்கிறேன், இந்த கேப்பில் என்னெல்லாம் முடிச்சிருக்கிறோம்ட்டு பாருங்கள். வந்து கேம்ப் சைட், இன்டர்நேஷ்னல் கேம்ப் சைட்டு, வந்து டிவி மினிஸ்ட்ரி, யூடியூப்பு, இந்த எல்லாம் ஃபேஸ்புக்கு, வந்து வாட்ஸ்அப்பு, இது எல்லாம் வந்து லிட்டலாக இந்த சர்ச்சுக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தான். ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, உங்களுடைய பங்கு எவ்வளோ முக்கியமானது என்பதை வந்து லிட்டலாக இந்த சர்ச்சுக்கு வெளியிலேருந்து கவனிக்கிற ஒவ்வொருத்தரும், வாட்ச் பண்ணுற ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். த மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட், ஆமாம், இட் இஸ் இன்வெஸ்டட் ஃபார் யுவர் வெல்ஃபேர். அதனால் நாங்கள் இதிலிருந்து கூட ஆராய்ச்சிக்கலாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் டாலரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ யூ மஸ்ட் நோ திஸ் ஆல் திங்ஸ் ஆர் பீங் டன் ஃபார் யூ, உங்களுக்காகவே நடைபெறுகிறது. நீங்கள் இந்த நன்மையை பெறுகிறவர்களாக இருக்கிறபடினால் தொடர்ந்து உங்களுடைய கரங்களும் இதில் இணைத்திருக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துல வந்து கட்டாயம் நம்ம ஃபைனலாக நான் எல்லாருக்கும் அதான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் முடிச்சுட்டு அதெல்லாம் தொடங்கி விட்டுட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்துடுவோம். பெரிய விஷயம் இல்லை, சீக்கிரமாக என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். சர்ச் ப்ராஜெக்ட் 2.5 ஏக்கர், 3 ஏக்கர் ப்ராஜெக்ட், நம்ம லேண்ட் ப்ராஜெக்ட் 40 ஏக்கரில் போயிட்டுருக்கு. ஸோ முழு உலகத்துக்கு நம்ம ஆசீர்வாதம் இருக்க முடியாது அழைக்கப்பட்டிருக்கிறபடினால் சில கடமை உணர்வு நம்மை நெருக்கி ஏவுகிறபடினால அதை முடிச்சுட்டு நம்ம வர்ற கடமைப்பட்டிருக்கிறோம். வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் முடிஞ்சிடும். வெளியிலே உன் வேலையை எத்தனைப்படுத்தி வயலிலே அது ஒழுங்காக்கி பின்பு உன் வீட்டை கெட்டுன்ருக்கு. அதனால் அந்த ப்ராசஸில் அப்படியே அங்கேருந்து வரேன் நான், சீக்கிரம் நம்ம இது பண்ணிடுவோம். இப்போ நன்றாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஸோ நீதிமானுடைய ஆசை நன்மைன்னு இருக்கு. இந்த வசனம் சொல்லுது, சோம்பேறியின் ஆசை என்ன சொல்லுங்க, சோம்பேறியின் ஆசை அவனை கொல்லும். வாசிங்க, சோம்பேறியின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சோம்பேறிக்கு ஆசை இருக்கு, ஆனால் அது அவனை கொல்லுது. இப்போ ரெண்டு ஆசை இருக்கு, சிலருடைய ஆசை வெல்லுது, என்ன சொல்லுங்க, சிலருடைய ஆசை கொள்ளுது. இப்போ உங்கள் ஆசை வெல்லுதா, உங்கள் ஆசை கொள்ளுதா சொல்லுங்க. ஆசை என்ன கொள்ளுது சார். அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்யாமல் இருக்கிறீங்க. ஏன்னா சோம்பேறி ஆசை கொல்லும், வேலை செய்கிறவன் ஆசை வெல்லும். சோம்பேறி யாரு, வேலை செய்யாதவன் சோம்பேறி, அவன் ஆசை கொல்லுது. வேலை செய்கிறவன் நீதிமான், அவன் ஆசை வெல்லுமா. அவன் என்ன வேலை செய்யறானா, அடுத்த வசனம் வாசிங்க, அவன் நாள்தோறும் ஆவலுடன் இச்சிக்கிறான். இந்த பாருங்க, ஆவலோடு இச்சிக்கிறான் சோம்பேறி, ஆனா வேலை செய்யல, அதனால ஆசை கொள்ளுது. ஆனா நீதிமான் ஒரு வேலை செய்யறான், என்ன வேலை, நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான், கைய கொடுப்பான். சொல்லுங்க, கொடுக்க கொடுக்க வரமா, சத்தம் வரமே ஒன்னே புடுவேன், சவுண்ட் வருவான், கொடுக்க கொடுக்க சத்தமா சத்தமா ஆசை வெல்லும். ஆமா, கொடுக்காம இருக்க இருக்க ஆசை கொல்லும். நாம் கொல்லும் ஆசையை வைத்திருக்கவில்லை, நாம் வெல்லும் ஆசையை வைத்திருக்கிறோம். ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை சர்ச் அண்ட் ஆன்லைன் வியூவர்ஸ். கத்துறவங்களை ஆசிரியப்பார். நாம் எல்லாம் கொல்லுகிற ஆசை இல்லை, வெல்லுகிற ஆசையுடையவர்கள். காரணம், நம்ம தாராளமாக விதைக்கிறவர்கள், விதைக்கிறவர்கள். அதனால தான் பாருங்கள், கிளாஸில் வந்து ஐஏஎஸ்க்கு போகிறவனும் அங்கே தான் உட்காந்துருக்கிறான், 5ஆம் கிளாஸில்,
ஆட்டோ ஓட்டுறோம் அஞ்சாம் கிளாஸ் அதுவும் நல்ல விஷயம் தான் இல்லை நான் சொல்லலை. இவங்க ரெண்டு பேரை கம்பேர் பண்ண ரெண்டு பேரும் அஞ்சாம் கிளாஸில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு தான் தெரியுது நாங்களாம் ஒரே மாதிரி தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதான் இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிற. ஆனால் சிலர் மட்டும் ஐஏஎஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவன் வேலை செஞ்சான், என்ன வேலை செஞ்சான், பிசினித்தனம் இல்லாமல் கொடுக்குறான். நீதிமானுடைய கேரக்டரில் ஒன்று என்ன தெரியுமா, கொடுக்கறது. அவன் நீதிமானம் இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், கொடுக்கறதுல தெரிஞ்சிரு சார். ஸோ நீதிமானுடைய குண லட்சணங்களில் ஒன்று அது கொடுப்பது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம லைஃப்பில் வந்து அந்த டிஎன்ஏ வைப்ரேட் பண்ணி விட்டு அது ஸ்டிமுலேட் பண்ணணும் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் சொல்லுவோம். என் அன்புக்குரியவர்களே, திஸ் இஸ் டைம் ஆஃப் ஆஃபரிங். நாம் தேவனுக்காய் கொடுக்குற நேரம், ராஜ்யத்தை கெட்டுக்கிற நேரம். நம்ம எல்லோரும் இப்போ விதைக்க போகிறோம். கொல்லுகிற ஆசையில் வெல்லுகிற ஆசையுடையவர்கள் நாம். இந்த வருஷத்தில் என்னுடைய ஆசைகள், பல ஆசைகளை, தேவனுடைய ராஜ்யம் சம்மந்தப்பட்ட பல ஆசைகள் வென்று இருக்கிறது. ஆமாம், வென்று இருக்கிறது. நான் போட்டிருந்த பிளானை விட அதிகமாகவே சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அது முடிஞ்சோடனே சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நான் சரி அன்புக்குரியவர்களே, ஆகவே வெல்லுகிற ஆசையுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்டு ஒவ்வொருவரும் வெல்லுகிற ஆசையுடையவர்களாக இருங்கள். எப்பொழுது வெல்லுகிற ஆசையுடையவர்களாக மாறுகிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்காய் தாராளமாய் கொடுக்கக்கூடியவர்களாய் மாறுங்கள். கொடுத்தா என்ன சார் நடக்கும், கொடுத்தா என்ன சார் நடக்கும் அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன், கொடுத்து பாரு என்ன நடக்கும் தெரியும். இயேசு சொன்னார், வந்து பார் அப்படின்னாரு. ஐயா எங்கே தூங்கி எங்கேயா நீங்கள் நைட்டு தங்குறீங்க, அதெல்லாம் வாயில் சொல்ல முடியாது சார். அப்போ என்ன, சரி வந்து பார், வந்து பார். என்ன பார்த்து நீங்கள் கேட்கலாம், கொடுத்த என்ன நடக்கும், கொடுத்து பார். ஒரு வருஷம் கழிச்சு நான் தொடங்குவேன், கொடுத்தா என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் சொல்லுவீங்க எல்லாம் என்னன்னு எங்களுக்கு. ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தாராம். அந்த ஊழியக்காரர் தான், ஆனால் அவர் கொடுக்குற பழக்கமே அவர்கிட்ட இல்லையாம். அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், பண கஷ்டம், சோம்பேறி நாசை கொள்ளும்போது அவரை கொண்டுகிட்டே ரொம்ப பண கஷ்டத்தில் இருந்தாராம். அப்போ அந்த அவருடைய சபைக்கு ஒரு பணக்காரர் ஒருத்தர் வந்திருந்தாராம் வெளியூர் நாட்டில் இருந்து. அப்போ வந்திருந்தப்போ அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது. அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் ஊழியக்காரர், எங்களை விட நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு கேள்வி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், சொல்லுங்கள், நீங்கள் கொடுக்குறீங்களான்னு கேட்டாராம். ஐயா நான் என்னையே கொடுத்துருக்கேன், இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, திடீர் பாசமல்ல ஸ்வேஜ் எழுச்சி மாதிரி, நான் என்னையே கொடுத்துருக்கிறேன். கொண்டே விடு, ஒருத்தர் திருப்பதி உண்டியில் போய் உள்ளே உட்காந்துட்டானா, என்னடா என்னையும் காணி கேட்குறேன். அங்கே இருக்கிற நாலு சாமியை மண்டையில் போடு, உனக்கு எவன் சோறு போடு, எந்திரி முத. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, ஐயா வந்து நானே ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் தசம் பாவம் கொடுக்குறீங்களா, நான் மக்கள்கிட்ட தசம் பாவம் வாங்குவேன், நான் கொடுக்குறதுலன்னாரான். நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாரான். ஐயா எனக்கு இருக்கிறது கொஞ்சம் வருமானம், அதை நான் எடுத்து வச்சிட்டேன்னா எனக்கு பத்தாதுன்னாரான். அப்போ சொன்னாரான், நீங்கள் எடுத்து வச்சுருங்க, கொடுத்துருங்க, உங்களுக்கு பற்றாக்குறை வரும்போது எனக்கு ஒரே ஒரு கடிதம் எழுதுங்கள், அடுத்த நாள் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், பணம் அனுப்பிச்சிடறேன்னாரான். என்ன நம்புங்க, நீங்கள் வசனத்தை நம்பலை, என்ன நம்புங்கன்னாரான். உடனே இவர் சரிங்கான்ட்டாராம் சொல்லிவிட்டு அந்த மாதம் காணிக்க வந்தப்போ மிக குறைவாக தேவை ஒரு 5000 ரூபான்னு 5000 ரூபா இருந்திருக்கு அவருக்கு, தேவையே வந்து 5000 ரூபா. ஆனால் அதில் வந்து ஒரு 500 ரூபா எடுத்து 4500 பத்தாம் போயிடும். என்னடான்னு யோசித்தாரான். அப்போ அவர் சொன்ன ஞாபகம்ச்சான், பத்தலைன்னா எனக்கு ஒரு லெட்டரை போடு, ஃபோனை போடு, நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு அட்ரஸை கொடுத்து ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போயிருக்காரு. இவர் பத்தலைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டார் இன்னொரு ஊழியத்தை. அவர் சொல்கிறாரு, 5 வருஷம் கழித்து ஒவ்வொரு முறையும் தேவைப்பட்ட ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுவோண்டான்னு நினச்சி தான் கொடுத்தேன். இந்த 5 வருஷத்தில் ஒரு தடவை கூட அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. கையத்தட்டு தேவன் உண்மையுள்ளவராயிருந்தார். என்னைக்கு கொடுக்க ஆரம்பித்தனோ ஜனங்கள் வந்து அவர் மலைவாசிகள் மத்தியில் வந்து அவங்களுக்கு ஊழியஞ்சிட்டு வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காள். அவர் சொன்னாராம், ஜனங்கள் வந்து கோழி முட்டை ஆடுன்னு கொண்டு வந்து விடுறாயினா பார்த்தான், ஆண்டவரே கொடுப்பதில் இவ்வளவு. திரும்ப அவரை சந்தித்தப்ப சொன்னாராம், ஒரு முறை கூட ஏன் நீங்கள் எங்கள் ஃபோன் பண்ணலன்னு தேவை ஏற்படவில்லை, தேவன் உண்மை இல்லவர். ஆமாம், கர்த்தர் தனக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பெரிய ஆள் சின்னாலெலாம் கிடையாது. நான் கொடுக்குற ஆளாக இருந்தால், வார்த்தையை நம்புகிற ஆளாக இருந்தால், யாராக இருந்தாலும் ஆசீர்வதிக்கிற தேவன்.
என் அருமையான மகனே மகளே, உன் இளம் வயதில் நீ விதைக்க விதைக்க வரும் நாட்கள்லாம் நீ உட்காந்துக்கிட்டே இருப்ப. வாழ்க்கை அறுவடையின் நாட்களாக இருக்கும். நீதிமானுடைய முக்கியமான குணநலன்களில் ஒன்று, ஒன்று மற்றவர்களை அவமானப்படுத்தாது இருப்பது. அவன் நீதிமானாக இருந்தபடினால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாது இருந்தான். யாரை குறித்து மற்றவங்ககிட்ட அவமானமா இல்லாததை பேசுனான்னா அவன் துன்மார்க்கன் எழுதிக்காங்க. இல்லாத பேசணும், இருக்கிற பேசணும் துன்மார்க்கன். ஆனால் நீதிமான் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டான். நீதிமானுக்கு பல கேரக்டர் இருக்கு. அதுல ஒரு கேரக்டர் பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். ஸோ இத்தகைய விஷயங்கள் நம்ம வளரட்டும், கர்த்தனமே ஆசீர்வதிப்பார். நவ் இட்ஸ் டைம் ஃபார் ஆஃபரிங். பிரதர் தங்கராஜ் அவர்கள் காணிக்கைக்காய் ஜெபிப்பார்கள். உங்கள் கரங்களிலே உங்கள் காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜெபித்து விதைக்கப் போகிறோம். அதற்கு பிறகு சற்று நேரம் தேவனுடைய வார்த்தையை இன்னும் நாம் தியானிப்பதற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். Thank you, Holy Spirit. Praise God. Hallelujah. காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுமோ? ஒரு மல்கியா 3:10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டகசாலை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலன்களை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ச்சிக்க பண்ண மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். காணிக்கை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பாஸ்டரோ யாரும் சொல்லலை, யார் சொல்கிறாங்களா, சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா. அப்போ நம்ம காணிக்கைகளை உற்சாகத்தோடு கொடுக்கணும். நான் நிறைய நேரம் பார்க்குறது இந்த விவசாயத்தை தான் பார்க்குறது. அந்த விவசாயி விதைக்க போகும்போது பார்த்துருக்கேன்னா மூட நிறையா கொண்டு போவார், வருத்தத்தோடு போக மாட்டாங்க. அந்த விதைக்கிற பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலையிலே என்ன செய்வாங்க, அதிகாலையிலே தான் விதைப்பாங்க. ஆனால் அவங்க முகத்தில் வந்து பிரகாசமாக இருக்கும். அதான் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னு சொன்னால் விதைச்சா திரும்பி வருன்னு அவனுக்கு தெரியும். ஒரு மூடை விதைச்சிட்டு அப்புறம் 100 மூடை என்ன செய்வாங்க, அறுவடை அறுப்பாங்க. அப்போ நிறைய பேர் காணிக்கை கொடுக்குறோம், ஆனால் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் சரி இன்னைக்கு போட்டுருவோம் அப்படின்னு நினச்சி கொடுக்குறோம். ஆனால் தேவன்ட்ட என்ன எதிர்பாருங்க, விவசாயி விதைச்சிட்டு எப்படி எதிர்பார்க்குறானோ அதுபோல் கடவுளுக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னு சொன்னால் 100 மடங்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். என் வாழ்க்கையில் நான் ருசிச்சிருக்கிறேன். நான் வெறும் 150 ரூபா தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து தசமம் கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னைக்கு 1000 கணக்கில் கொடுக்குறேன். ருசித்து பார்த்துருக்குறேன், நான் அறுத்துருக்கிறேன் நிறையா. அதனால் சந்தோஷத்தோட விதைங்க, கர்த்தர் உங்களுக்கு 100 மடங்கு பலன் தருவார். ஜெயிப்போம். பரலோகங்கள் பிதாவே, இந்த மதியான விளக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை உயர்த்துகிறோம், உண்மை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, நீர் ஐஸ்வர்ய சம்மணர். வானமும் பூமி என்னுடையது, என்னுடைய எல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லியிருக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம். நீர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த அனைத்தையும் நாங்கள் உரிமை பாராட்டுகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாம் ஆடு மாடுகளும் வெள்ளியும் பொன்னுடைய செல்வ சீமானாக இருந்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவ்விதமாக நாங்களும் உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், 100 மடங்கு பலன் கிடைத்த வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அவ்விதமாக சூழ்நிலைகள் 1000 இருந்தாலும் நாங்கள் உமக்கென்று விதைக்கிறோம், 100 மடங்கு பலனை எதிர்பார்க்கிறோம். ஆண்டவரே, விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதியும், தேவையை சந்தியும், அபரிவிதமான பெருக்கத்தை நீர் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யூடியூப்பில் பார்க்குற ஒவ்வொருத்துக்காக வருகிறோம். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும், 100 மடங்கு எங்களுக்கு நீ திருப்பி தரதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். Now it's the time of sowing. நாம் விதைக்கிற நேரம். உற்சாகமாய் ஒரு விவசாயியை போல, ஒரு பயிரிடுகிறவனைப் போல சந்தோஷமாய் நாம் மலர்ந்த முகத்தோடு எதிர்பார்ப்போடு விதைப்போம். கர்த்தராமனை ஆசீர்வதிப்போம். பாடல் நேரத்தில் உங்கள் அருகில் இருக்க அணைக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக விதைப்போம். ரதங்களை புகழ்ந்தோறும் உண்டு, குதிரையை நம்பினோருண்டு. ரதங்களை புகழ்ந்தோறும் உண்டு, குதிரையை நம்பினோருண்டு.
விழுந்தார்கள் என் இயேசு மட்டும் ஜெயித்து நின்றார் அவர்கள் எல்லாம் விழுந்தார்கள் என் இயேசு மட்டும் ஜெயித்து நின்றார் நீரே நீரே என் தேவன் எனக்கில்லையே வேறே ராஜா யாரும் இல்லையே வேறே தேவன் எனக்கில்லையே வேறே ராஜா யாரும் இல்லையே நீரே நீரே என் தேவன் நீரே நீரே என் ராஜா ஹல்லேலூயா கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது விதைப்பும் மறுப்பும் பூமியுள்ள நாளளவும் மாறாது என்று சொல்லுகிறது. பைபிளில் மாறுகிற பிரமாணங்கள் இருக்கிறது, மாறாத பிரமாணங்கள் இருக்கிறது. மாறாத பிரமாணங்களிலே ஒன்று விதைப்பும் மறுப்பும் பிரமாணம். காலை வச்சு தட்டி பார்த்துக்காங்க, பூமி இருக்கான்னு இருக்கா? ஆமாம், இந்த ப்ளூ மேட்டில் வந்து கால் அந்தரத்தில் தொங்குற மாதிரி இல்லாமல் நீங்கள் ரெட் மேட்லாம் இருக்கீங்க, தட்டி பாருங்கள். பூமி இருக்குன்னா அப்போ இந்த பிரமாணம் இருக்குது. ஆமே, ஒன்றை விதைக்கும் போது நூறாக நாம் மறுக்கிறோம். ஸோ அறுவடை அடிக்கடி சொல்லுவதுண்டு. எதற்காக தேவன் கொடுத்து அறுக்க சொல்கிறார்? ஏனென்றால் நான் எவ்வளவு அறுக்க வேண்டும் என்பதை நானே முடிவு செய்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உனக்கு எவ்வளோ வேணும்னு நீ கேட்டு பெற்றுக்கொண்டால் உனக்கு எவ்வளோ வேணும்னு நான் முடிவெடுக்கணும். ஆனால் நீ விதைத்து அறுப்பாயானால் உனக்கு எவ்வளோ வேணும்னு நீயே முடிவெடுத்துக்கிற. பெருக விதைக்கிறவர்கள் பெருக அறுக்கிறார்கள், சிறுக விதைக்கிறவர்கள் சிறுக அறுக்கிறார்கள். வாழ்க்கையில் விதைப்பு மறுப்பும் என்கிற பிரமாணத்தை தெரியாதவனாய் நான் இருந்திருப்பேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஓரளவிற்கு மிகப்பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் நான் சாதித்திருக்க முடியாது. இந்த நாட்களில் நான் நினச்ச உடனே சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உடனே மூவ் பண்ண முடியுது அப்படின்னா, ஓரளவுக்கு முடியுதுன்னா, நம்ம ஏதோ தேவன் சொன்ன வார்த்தை நம்மள்ட்ட வேலை செய்து. நிச்சயமாக விலை கேட்காம நீங்கள் வாங்குவீங்க. இந்த நாட்கள் வருகிறது, விலை கேட்காம வாங்குவீங்க, விலை கேட்காம வாங்குவீங்க. சட்டை பேண்ட்டை சொல்லலை, நான் வீடு நிலத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். ஆ, அதை வாங்கிடுவோம். என்ன ரேட்டுன்னு தெரில. அதிகபட்சம் வந்து 80 எள் சொன்னாங்களா? ஒருவேளை ஒன்று சொன்னால் ஒன் அதிகபட்சம் என்ன சொல்லுவார்? 80 எள்னா ஒன்று ஒன்னே காலுக்குள்ளே வரும்ல, வாங்கிடுவோம். ஒன்றும் விலை வந்து கன்க்ளூஷனுக்கு வரல நீங்கள். ஆனால் அதிகம் போனால் அங்கிட்ட ஒரு 20-30 போகும் இல்லையா? இல்லாட்டி அதுக்கு மேலே போ 20 வரும் இல்லையா? போன வருஷம் உங்களை சொன்னால் அப்படின் இந்த வருஷம் அவ்வளோதானே கூட்டியிருக்கும். வாங்கிடுவோம்யா, வாங்கிடுவோன்ற முடிவை விலை கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்க எடுக்குங்க. வேறே தேவன் எனக்கு இல்லை, வேறே ராஜா யாரும் இல்லை, ரதங்களை புகழ்ந்தோறும் குதிரையை நம்பினோர் ரதங்களை புகழ்ந்தோறும் குதிரையை நம்பினோர் அவர்கள் எல்லாம் விழுந்தார்கள் என் இயேசு மட்டும் ஜெயித்து நின்றார். கையெழுத்து தேவனுடைய நாமத்தை சார்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, ஆகவே சோயிங் இஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். நாம் ஃபினான்ஸு, அதாவது ஃபைனான்ஸ் ஒரு தட் மேனேஜ்மெண்ட் ஆர் இல்லாட்டி வந்து ஃபைனான்ஸுன்ற தலைப்பிலே பிஸ்னஸ் மேனுக்கு ஒரு 3 மந்த்ஸ் தனியாக ஒரு சின்ன கோர்ஸ் மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த வருஷம் 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி வந்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு எப்படி வந்து
ஹவுட்டியன் வந்து என்ன சொல்ல வந்து நிறைய விஷயங்களை வந்து பிஸ்னஸில் வந்து டாக்டிக்ஸ் பிஸ்னஸ் சீக்ரெட்ஸு சூப்பர் நேச்சுரல் மணி நிறைய விஷயங்கள் அதில் பேசலான்ட்ருக்கோம். இந்த உலகத்தில் எதையாச்சும் ஒன்று பிசாசு உங்கள்கிட்ட வந்து அது ஆபத்து அது பாவம் அது வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீ உடனே சொல்லணும், அப்போ முத எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி போய் எதெல்லாம் உங்களுக்கு ஆபத்துன்னு சொன்னான்னு பாருங்கள், அதெல்லாம் இன்றைக்கி அங்கே தான் கர்த்தர் பெருசாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அன்றைக்கி டிவி ஆபத்து ரேடியோ காலத்தில் ஆபத்துன்னு ஆயேன், ஆனால் தேவன் ஹேகின் மாதிரி ஆட்கள் எல்லாம் பயன்படுத்தி ரேடியோக்குள்ளே போய் உலகம் ஃபுல்லாக ப்ராட்காஸ்ட் பண்ண வச்சார். அடுத்து டெலிவிஷன் ஆபத்துன்னு ஆயேன். அப்புறம் தேவன் வந்து என்ன செஞ்சார், டெலிவிஷன் ஆபத்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நீங்கள் டெலிகாஸ்ட் மூலமாக உலகம் ஃபுல்லாக வார்த்தை போகுது. அடுத்து யூடியூப் ஆபத்துன்னு ஆயேன், இன்டர்நெட் ஆபத்துனாயே, ஃபேஸ்புக் ஆபத்துனாயே, இன்னைக்கு மிகப்பெரிய ஊழியமே அங்கே தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேருந்து நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன், 16 வயசு ரசிக்கப்பட்டேன், எனக்கு வயசு வந்து இப்போ வந்து 26 கிட்ட இது சாரி எவ்வளோ எவ்வளோப்பா மறந்து வச்சு எனக்கு என்ன இல்லை 26 வருஷமாச்சுன்றப்பா 16க்கு அப்புறம் 26 வருஷமாச்சு. இத்தனை வருஷத்தில் ஒன்றே ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன், எதெல்லாம் தேவன் வந்து தனக்கு திட்டமிட்டிருக்கிறாரோ அதெல்லாம் நம்ம நெருங்க விடாமல் பிசாசு வந்து அது ஆபத்து ஆபத்துன்னு சொல்கிறான். இன்னைக்கு திரும்பி பார்த்தா அதில் தான் தேவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. தொலைக்காட்சி என்பது பாவம், டிவி பெட்டி கேபிள் இஸ் ஈவில் அப்படின்னார் ஒருத்தர். இன்னைக்கு ஒரு டேபிள் போட்டு அதெல்லாம் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் சொன்னார் யூடியூப் உன் பிள்ளை காலை வெட்டு அப்படின்னாரு, அப்படின்னு யூடியூப்லேயே பேசிட்டு இருக்காரு. இப்படி ஒரே குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா நம்ம போயிட்டோம்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அப்படிதான் பணத்தையும் மோசம்னு பிசாசு சொல்லுவான். நீங்க நம்பவே நம்பாதீங்க, பணம் மோசமானதுதான் அவன் கையில் இருக்கிற வரைக்கும். உங்கள்ட்ட சொல்லுவான் இல்ல பணம் மோசமானதுன்னு உடனே நீங்க சொல்லணும், ஆமா உண்மைதான் மோசமானதுதான் உன் கையில் இருக்க வரைக்கும் கொண்டா அப்படின்னு வாங்கி இப்ப என் கைக்கு வந்துருச்சுல இனி கரெக்டாக யூஸ் ஆகும். ஆனால் உங்கையில் இருக்க வரைக்கும் அது மோசமானது. அதனால பணம் மோசமானு நினைக்காதீங்க, அப்படி எது நினைச்சிங்கன்னா என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அதை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆமாம் நான் அதான் சொல்லுவேன், ஒரு புக்கை போய் வேகமாக ஒரு புக்கு தான் இருக்கும், நானும் எடுப்பேன் என் ஃப்ரெண்டு எடுப்பாங்க. அப்போ நான் சொல்லுவேன் என் ஃப்ரெண்டை பார்த்து இந்த புக்கை நீ படிச்சினா நீ ஒரு ஆள் தான், ஆனா நான் படிச்சேன்னா 1000 பேருக்கு சொல்லுவேன். கையத்தடி மண்டல கொட்ட அதனால 1000 ரூபா அவன்கிட்ட இருந்தா அவனுக்கு தான், ஆனா 1000 ரூபா நமக்கு வந்துச்சுன்னா 1000 பேருக்கு ஆசீர்வாதம், 1000 பேருக்கு ஆசீர்வாதம். ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, நல்ல மனநிலையோடு இருங்க, பணத்தை பத்தி நல்ல ஒரு மைண்ட் செட்டு நல்ல ஒரு பார்வை பாருங்க, கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பார். பெரிய பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். தேவனுடைய ராஜ்யம்லாம் இன்றைக்கெல்லாம் நம்ம வந்து அடுத்த வருஷம் இதை செய்வேன் அதுக்கு அடுத்த வருஷம் அதை செய்வேன்னு சொல்கிறாங்களே, ஏன் அப்படி சொல்கிறாங்க சொல்லுங்கள். கர்த்தர் சொன்னாரா இந்த வருஷத்தில் அவ்வளோ பணம் வராது சார், அதுதான் அடிப்படை. அப்போ திட்டங்களும் தரிசனங்களும் எந்த வருஷத்தில் எத்தனை வருஷத்தில் என்பதை நிர்ணயிப்பது இப்போ எதுவாக தான் இருக்குது, பணமாக தான் இருக்குது. பணத்தின் அடிப்படையில் தான் இவன் இத்தனை வருஷம் கழிச்சு இதை செய்வோம், அடுத்த 5 வருஷத்தில் நாங்கள் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு பைபிள் காலேஜை கட்டுவோம் அப்படின்றார்னா அவர் வந்து பணம் வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும் சொல்கிறார். கத்தரா சொன்னார் இல்லை. அப்போ பணம் இருந்தால் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணிட்டீங்க, 5 வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறத இப்போ நீங்கள் நடப்பிக்கிறீங்க, வருகிற நாட்கள் அது நடக்கும் இயேசு நாமத்தில் நடக்கும். ஆமாம் இந்த லேண்ட் வாங்குறதுக்கு சித்தம் பார்க்கறது பாருங்க, சித்தம் எல்லாத்துக்குமே பாருங்க. நீ லேண்ட் வாங்குறது சித்தம் பார்த்தீங்கன்னா பேனா வாங்குறதுக்கு சித்தம் பார்க்கணும், தலையில் நறுக்குன்னு கொட்டிடுவேன். பேனா வாங்கும்போது சித்தம் கேட்காம பேனா வாங்குறீங்க, கேட்கணும் ரெண்டு நாள் வாங்கவா பார்க்கர் பேனா வாங்கவா, ஆண்டவரே எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கடை முன்னாடியே முழங்கால் போட்டுருணும். ஆனால் நீங்கள் அசால்ட்டா ரெண்டு நாள் வாங்குறீங்க, நான் சொல்ல சித்தம்லாம் வாங்கி எழுதாம போச்சு என்னடா பண்ணுவேன், வேற பேனா வாங்கிக்குவோம் வரீங்களே அப்படி வரீங்களே அப்படி வரணும். சார் ஒரு 50 ஏக்கர் வாங்கினீங்களே என்ன என்ன அவன் தினி சித்தலைன்னா வேற 50 ஏக்கர் வாங்கிக்குவோம் கைத்தட்டுங்க அப்படி வாங்கினீங்க சார். சார் சித்தம்ன்றது மேஜரை கடவுள் சொல்கிறது, அந்த லாஸை உன்னால் தாங்க முடியாமல் போயிடக்கூடாதான்ற காண்டி.
ஆனா அதெல்லாம் தாண்டிட்டீங்கனா தேவன் வந்து பூமியும் அதன் நிறைவும் என்னுடையதுன்றாரு. எங்கனுக்குள்ள லேண்ட் வாங்கி போட்டாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவோட ஆட்சிக்குள்ள தான் நீ வாங்கி போடுறீங்க. நான் அதுதான் கேட்டேன், யூகே கூப்பிட்ட பாண்டவரே நான் போறது சித்தமா? ஒரு 6 மாசம் ஜெபம் பண்ணிக்கிட்டேன், அவர் 1 வருஷம் அவனை கூப்பிட்டுருந்தாரு. என் பிரச்சனையும் போறது சித்தமா? சித்தம் டைரியால் ரொம்ப ஊரை போட்டு வளர்த்தவேன். நாங்கள்லாம் எங்களை ஊரை போட்டு தான் வளர்த்தாங்க. உனக்கு கத்தர் ஒரு நாள் சொன்னார், நீ ஹால்ல இருந்து என்னைக்காச்சும் சைடு ரூம் போறதுக்கு சித்தமான்னு கேட்டியான்னாரு. பெட்ரூம் போற சித்தமா? சித்தமானு கேட்டதா? அப்புறம் எப்படி யோவான் பிறந்து அப்பெல்லாம் நீங்க பேசாங்க ஆண்டவரே? இல்லடா, நீ வந்து கிச்சனுக்கு போற சித்தமானு கேட்கணும், பெட்ரூம் போற சித்தமானு கேட்கணும், வராண்டா போன சித்தம் அது எப்படிங்க? எல்லாமே ஏன் விடுதானே? அப்படிதான்டா, இது எல்லாம் ஏன் விடுதான்டா? இன்னும் ஆண்டவரே, யூகே கிஜியா கடையில் ஒரு பார்டர் இருக்கு, அது நீங்க போட்ட பார்டர்ரா? நீங்க போட்ட பார்டரு. மலேசியாவுக்கு இந்தியாவுக்கு ஒரு பார்டர் இருக்கு, நீ போட்ட ஜியாகிரபிக்கல் பவுண்டரி அது. நான் பவுண்டரி போடல, எனக்குள்ள வந்துட்டினா பவுண்டரியே கிடையாது. பவுண்டரியே கிடையாது. நீங்க சித்தத்துல இருக்கிறீங்க. என் அன்புக்குரியவர்களாகவே கர்த்தர் விதமாக நம்ம ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யத்துக்கு தாராளமா கொடுக்கணும்னா நம்ம ஏராளமா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ நீங்கள் வசனத்தை ஏற்றுக்காதனால இப்போ கடைசியை என்ன தான் பாதிக்குது? அது சுற்றி வளர்ச்சி என்ன என்ன பாதிக்குது? வாசிப்போம் லூக்கா 15 அதிகாரம். சாந்து நமநாதி அங்கர பரமா 15-17. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டு 17 அவனுக்கு புத்தி தெளிந்தபோது, அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன். ஆமென். எல்லாம் சொன்னான், எழுந்து என் தகப்பனிடத்தில் போவேன். ஹல்லேலூயா. தகப்பனோடு நான் சார்ந்து கொள்வேன் சொன்னான். இதுவரை நான் என்னையே சார்ந்து வாழ்ந்தேன், இனி என் தகப்பனை சார்ந்து கொள்வேன் என்றான். சார்ந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை தான் ஒப்புரவாகிற வாழ்க்கை. தனியாக வாழ்கிற வாழ்க்கை என்பது சண்டையிட்டு வாழ்கிற வாழ்க்கை. மனிதன் தேவனை சார்ந்து வாழ்ந்தான், அந்த வாழ்க்கைக்கு பேர் ஏதேன் தோட்ட வாழ்க்கை. மனிதன் தானாக தன் மூளையிலே வாழ ஆரம்பித்தான், அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை. அப்போ மறுபடியும் மனிதன் தேவனோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? தேவனை சார்ந்து வாழ்கிறேன் என்கிற இடத்துக்கு வந்துட்டானா மனுஷன் ஒப்புரவாயிட்டான்னு அர்த்தம். வாசிப்போம் ஒரே ஒரு வசனம், ஏசாய் 27:5. 27:5. அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடு ஒப்புரவாகட்டும். அவர் சொல்றாரு, அவன் ஏன் கூட ஒப்புரவாகட்டும் அப்படின்றாரு. பவுல் சொல்றாரு, எங்க வேலையே ஒப்புரவாக்குகிற ஊழியம். பிதாவோடு நாங்கள் ஒப்புரவாகுங்கள் என்று சொல்லி ஜனங்களை ஒப்புரவாக்குகிறோம். இங்க பிதா சொல்றாரு, என்னோடு ஒப்புரவாகின்றாரு. ஆண்டவரே, ஒப்புரவாகிறதுக்கு நான் என்ன செய்யணும்? என் பலனை பற்றிக்கொள், என் பலனை பற்றிக்கொள், என் பலனை பற்றிக்கொண்டு ஒப்புரவாகு. அப்படின்னா ஒப்புரவாகுதல் வாழ்க்கைனாலே நம்ம பலனை தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. எஃப் மேஜர் ஜி மேஜர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய். நீதிமான் தள்ளாட நித்தமும் காத்து. பாருங்க, நீங்க நான் இனிமே கத்தரை சார்ந்துக்கிறேன் அப்படின்ட்டீங்கன்னு ஒப்புரவாயிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை, ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தில் வாழ்கிற வாழ்க்கை.
இந்த இளைய குமாரன் தனியாக போய் வாழ்ந்தான், அதுக்கப்புறம் இனிமேல் எங்கள் அப்பாட்ட போய்க்கிறேங்க அப்படின்ட்டான். அப்பாவை சார்ந்து வாழ்ந்துக்க வந்துட்டான்ல, அப்போ ஒப்புரவாயிட்டான். ஸோ இன்று இந்த மதிய வேலையில் நீங்கள் சுயபலத்தை நம்பி வாழ்கிற வாழ்க்கை இருந்தால் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை சார்ந்துக்கிற ஆண்டவரே, நீங்கள் பார்த்து என் வாழ்க்கையை என்னெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ செஞ்சு முடியும். நான் போது ரொம்ப டயர்டாயிட்டேன், இனிமேல் நானும் ரொம்ப பிளானை போட்டு இழுத்துக்கிட்டலாம் இருக்கிற கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கையில் விட்டுறேன், உங்கள் மேலே நான் சாஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா எனக்கு தெரியும், நீதிமான் தள்ளாட விட மாட்டி நித்தமும் காத்து. தட் இஸ் வாட் கிங்டம் லைஃப். கிங்டம் லைஃப்னா அவரே சார்ந்து கொண்டு வாழுகிற வாழ்க்கை, அவர் மீது உங்கள் பாரத்தை வைத்து விடுகிற வாழ்க்கை, முற்றிலுமாய் அவருடைய கண்ட்ரோல்குள்ள வருகிற வாழ்க்கை. மறுபடி உங்க மூளையில திட்டம் போட போட நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க சிஸ்டர், டயர்ட் ஆயிடுவீங்க. இன்னைக்கு காலையில நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், ஆண்டவரே என்னுடைய பிரசங்கத்திலெல்லாம் கிடையாது, நான் சொல்றதெல்லாம் கிடையாது, இது எல்லாத்தையும் தாண்டி 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்றது உங்களுக்கு தான் தெரியும். 50 வருஷத்துக்கு அப்புறம் நான் எப்படி இருக்கேன், நீங்க போட்ட திட்டம் தான் என் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால நான் போட்டு ரொம்ப எஃபர்ட் எடுக்க போறது இல்லை. நீங்க பேசுனா நான் பேசுறேன், அங்கே போய் சும்மா நின்றுட்டு வரேன்னா சும்மா நின்றுட்டு வரேன். ஏன்னா ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் எவ்வளவு எஃபர்ட் எடுத்தாலும் 5 வருஷம் கழிச்சு நான் இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், இருக்கிற இடத்துல தான் இருப்பேன். ஆனால் ஒரு எஃபர்ட் எடுக்கலைனாலும் நீங்க என் வாழ்க்கையில் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறும்னா அது நிறைவேறும். அவ்வளோதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, தலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை என்ன தெரியுமா, அவரே சார்ந்துகிட்டு ஃப்ரீயா வாழ்ற வாழ்க்கை. என்கிட்ட வந்து, சார் ஃப்ரீயா வாழ்ற வாழ்க்கையோட ரகசியம் என்ன சார், நீ எப்படி சார், நீங்க வந்து டென்ஷனே ஆகாம, நீ எப்படி சார் கொஞ்சம் கூட பதட்டமே படாமல் ஃப்ரீயாகவே இருக்கிறீங்க, ஒரு ரகசியத்தை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லி தந்துடுவேன், நீ ஊருக்கு வாழ்கிற வரைக்கும் உன்னால் நிம்மதியாகவே வாழ முடியாது, நீ பெருமைக்கு வாழ்கிற வரைக்கும் உன்னால் இளைப்பாறுதல் இருக்கவே முடியாது. என்னைக்கு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சிறிதோ பெரிதோ தேவன் என் கூட இருக்கிறாரு, அது சின்ன ஆசீர்வாதமோ பெரிய ஆசீர்வாதமோ, அது சின்ன ஒரு வீடோ பெரிய வீடோ, கர்த்தர் என் கூட இருக்காரியா? அப்ப பெருசு வேணாமா, அவர் என் வாழ்க்கையில என்ன திட்டமிட்டு இருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். கொஞ்சம் வேகமா வேண்டாமா, எதுக்கு வேகமா, நான் தான் சாக மாட்டேன்ல, அப்புறம் எதுக்கு வேகமா, செத்துருவோம்னா வேகம், நாளைக்கு செத்தா போயிடும். ஒரு தடவை கேட்டேன் ஆண்டவரே, இன்னைக்கு இது பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, அப்புறம் நாளைக்கு அப்படின்னு, நாளைக்கு நான் உசுரோட தான் இருப்பேன், போயிட்டு வாங்க. எப்படி நாளைக்கு செத்து போயிட மாட்டேன்டா, உயிரோட தான் இருப்பேன், அதனால போயிட்டு வா, நாளைக்கு பேசுவோம். அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு போதும் போ. நமக்கு என்னன்னா, நம்ம நமக்குன்னே வாழ்றது இல்லை, நம்ம மற்றவனுக்குன்னே வாழ்றோம். நம்ம ஒரு கார் வாங்கினா கூட நம்ம போறதுக்குன்னு வாங்குறது பேர் கொஞ்சம் பேர். வாங்கணும் பாசு, நம்மளை இப்படி பேசி விட்டாங்க பாசு, அப்போ வந்து நம்ம டிரைவர் வேலை தான் பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, யார் என்ன வேணாலும் பேசட்டும், உலகத்துக்கு மறிக்கிறோம் பார்த்தீங்களா, அங்கே தான் இளைப்பாறுதலே ஆரம்பிக்குது. போடு பாருங்க, ஆமே. நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டா, நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, தலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். இளைப்பாறுதல் அதுதான் கிங்டம் லைஃப். கிங்டம் மைண்ட் செட் என்னன்னா ரெஸ்ட், ரெஸ்ட், ரெஸ்ட்.
கர்த்தர் இருக்கறியா கர்த்தர் பாத்துக்குவார் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கறார் கையை தட்டுங்க ஆமென் அவர் சொல்றான் என் தோள் முதலானவர்கள் அழுகி போன பின்பு சார் என்ன ஸ்டேட்மென்ட் பாருங்க சத்தோலெல்லாம் அழுகுனா கூட எனக்கு நம்பிக்கை இருக்குடா அவர் உயிரோடு இருக்கார் அவரை நான் கண்ணல பாப்பேன் யோபு பொறுமை யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்களே நிறைய கிறிஸ்தவர்கள் பதட்ட கிறிஸ்தவர்களாகவே இருக்கிறாங்க ஃபயர் சர்வீஸ் தான் இவங்களை சேர்க்கணும் உடனே உடனே எல்லாம் உடனே கல்யாணம் உடனே கல்யாணம் உடனே இருந்தாலும் பிள்ளை 10 மாதம் கழித்து தானே பிறக்கும் உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு தான் ஆனால் டைஜஸ்ட்டு லேட்டாக தான் குக்கருக்கு பக்கத்தில் உட்காந்து நீ விசில் அடிக்கிறது நீ விசில் அடித்தா பருப்பு வேகாது அப்போ எல்லாமே ஃபாஸ்ட் ஏன் தெரியுமா இவன் 4 பேரை வச்சுருப்பான் சார் பெரியப்பாம்மையே சித்தப்பாம்மையே பெரியப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு அடுத்த கல்யாணத்துக்கு போகும்போது சரசரமாக அள்ளி போட்டுட்டு போகணும் எதையாச்சும் பண்ணணும் வாழ்க்கையில் எதுவுமே நீ உனக்குன்னு வாழ்கிறதே கிடையாது அவங்க பேசுகிறான் பேசட்டும் திட்டுறான் திட்டட்டும் கேள்விப்படுறான் பண்ணட்டும் ஏன் நான் செத்துட்டேன் இலைப்பாறுதல் எப்போ வருதுன்னா எப்போ நீ சாகுறியோ அப்போ தான் வருது அதனால தான் கல்றையில் எழுதி வைக்கிறாங்க இவர் இலைப்பாறுதலுக்குள் பிரவேசித்து விட்டார் கையத்தட்டே ஓ நீதிமான் தள்ளாட கிங்டம் லைஃப் இஸ் ரெஸ்டிங் லைஃப் நடத்திடுவா நடத்திடுவார் பாரத்தை வைத்து விடு கலங்கி தவிக்காரே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவர் எனக்கு உடனே முடிங்க உடனே செய்யுங்க அப்படின்னா ஏன் என்ன என்ன பிரச்சனைங்க அப்ப என்ன அவசரம் இது வெளியூர் வெளியூர் போக புரிய என்னது உடனே கல்யாணம் பண்ணுவீங்க நான் சொ நம்ம அப்படி போய் சொன்னால் கர்த்தர் சொல்லுவார் முடிப்போம்டா ஏன் பதற எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் முடி புரியல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை உனக்கு கல்யாணம் நடக்கணுமா எல்லாருக்கும் முடிஞ்சது உனக்கு பிரச்சனையா உனக்கு முடியாத பிரச்சனையா இவனுக்கு அவனுக்கு முடியலன்றது பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் முடிஞ்சிருச்சுன்றதான் அவன் பிரச்சனை அப்போ எவனுமே முடிக்காமல் இருந்தான் இப்போ ஒன்றுமே இல்லை கல்யாணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்காங்க இல்லை அவங்க ரெண்டு கல்யாணம் விட்டு கூப்பிட்டு போங்களேன் அடுத்த வீட்டுக்கு வந்தேன் காபா காபா காபான்னு வாங்க நான் உடனே மேட்ரிமோனியில் போகிறேன் என்னன்னா அவன் கல்யாணத்தை பார்த்துட்டான் இவனுக்கு முடியலன்ற பிரச்சனை இல்லை அவனுக்கு முடிஞ்சிருச்சுன்ற பிரச்சனை ஒரு இமேஜினேஷன் நான் போய் கேட்குறேன் ஆண்டு எனக்கு உடனே முடிச்சு வைங்க இப்போ மெதுவாக முடிச்சு வச்சுறான் வயசு போகுது இல்லை வயசு போகுது தான் பிரச்சனை ஆமாம் சில வயசு போகாது அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு ஆண்டு இந்த ஆசீர்வாதம் உடனே தாங்க தருவோம் தரேன் தரேன் கட்டாயம் தரேன் சீக்கிரம் அந்த செத்துக்கிட்டு போன பிறகு சாகவே மாட்டேன் வேற என்ன சொல்லு டக்குன்னு சொல்லு என் வாழ்க்கையில் நீ உனக்கு கார் தாங்க அப்படின்னு தரேன்டா அப்படின்னா நீ தருவீன் எங்களுக்கு தெரியும் எப்போ நான் வயசான பிறகு கிருதாலாம் நிறைச்ச பிறகு கண்ணு தெரியாதப்ப வந்து நான் காரு எதுக்கு ஓட்டுறது ஆள் வச்சு ஓட்டுற கடையை தரப்போறீங்க எங்கே இருக்கும்போது ஓட்டுறான்றவர் என்ன பற்றி 5 வருஷம் குளிச்சு கழிச்சு நீங்கள் கொடுத்து எதுக்கு அதுக்குள்ள வயசாயிருமே இப்போ 5 வருஷம் உனக்கு பிரச்சனையா வயசு பிரச்சனையா வயசு பிரச்சனை வயசு ஆகாது அடுத்து சொல்லு அடுத்து சொல்லு நேற்று ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு வயது 26 28 எங்களுக்குள்ளே பெரிய குழப்பமாக இருக்குது இதுவா அதுவா ஜெபித்து சொல்லுங்களேன் எதுக்கு உனக்குள்ள குழப்பம் நீ ஏன் சிரிக்கல தெரியுமா சீரியஸாக தானே உண்மையாக பேசிக்கிட்டு இருக்காரு அவர் எதுக்கு சிரிக்கிறார் நீ நினைக்கிறீங்க நீ சிரிச்சிருந்தீங்கன்னா அது ஜோக்காக கன்சிடர் பண்ணியிருக்கீங்க நீ சிரிக்காதனால தெரியுது அவர் சீரியஸாக எதை பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ நல்லா கவனிங்க எல்லாமே பதட்டத்தில் உலகம் போகுது ஏன்னா நம்ம உலகத்துக்காக வாழ்கிறோம் எதுக்கு உலகத்துக்கு வாழணும் எதுக்கு உலகத்துக்கு வாழணும் நம்ம நமக்காக வாழ்வோம் என்னைக்கு உலகத்துக்கு மறிக்கிறோமோ நான் சொல்லவா சார் அன்னைக்கு இலைப்பாறுதல் ஆரம்பிக்குது சார் அன்னைக்கு ஆரம்பிக்குது கிங்டம் லைஃப்ன்றதே ரெஸ்டிங் லைஃப் ரெஸ்டிங் லைஃப் என்னால் வந்து இப்போ பாருங்கள் உங்கள் மனைவி உலகத்துக்கு மறித்தவளாக இருந்தால் எவ்வளவு பெரிய திருமண வீட்லேயும் கூட சிம்பிளாக ஒரு சின்ன செயினை போட்டுக்கூட உங்கள் கூட வருவாங்க அப்படி மனைவி உங்களுக்கு கிடைத்திருந்தால் நீங்கள் பாக்கியவான்
எனக்கு நகை வேணும்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆனால் ஊருக்காக நம்ம வாங்கி போட முடியாது. அப்போ வாழ்க்கையில் பாதி நாள் மற்றவர்கள் மற்றவர்களுக்காக வாழ்கிறார்கள். இவங்க வாழ்க்கையில் எப்போவுமே ஒரு பதட்டம் இருக்கும், ஆனால் தேவனுடைய ராஜ்யம் பதட்டம் அல்ல, அது ரெஸ்ட். ரெஸ்ட் நான் சொல்ல வந்த வேறு விஷயம் வேறு, இப்போ நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கி உங்களை ஆசீர்வதித்து நான் அனுப்புகிறேன். எப்பெல்லாம் உங்களுக்கு பதட்டம் வருதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துக்கு செத்துருக்கேன். இப்போ நான் ஒரு பிளான் போட்டிருக்கிறேன், ஆ அந்த பிளானுக்குள்ளே வந்து எல்லாம் நடக்கணும், இதுக்குள்ளே இந்தந்த வேலையெல்லாம் முடியணும்னு வச்சுருக்கிறேன். பார்த்தா அந்த வேலையை முடி என் கையில் கொடுத்தா தான் அடுத்து நான் என் வேலையை முடிக்க முடியும். அப்போ தான் நான் ஒரு ஃபங்க்ஷனை ரெடி பண்ண முடியும். ஆனால் கையில் என்கிட்ட கீ கொடுக்குறோம் லேட் பண்ணிகிட்டே இருக்கார். ஒன்று எனக்குள்ளே பதட்டம் வருது, ஐயோ கடைசி நேரத்தில் கீயை கொடுத்தானா அதுக்கப்புறம் எப்படி இதெல்லாம் செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், கடைசி நேரத்தில் கொடுத்தாருன்னா திறக்கிறத லேட்டாக தர. ஓ இப்படி ஒன்று இருக்கோ, நான் யோசிக்கவே இல்லை. அந்த டேட்டை நீ ஃபிக்ஸ் பண்ணுற. இப்போ அந்த டேட்டு கொண்டாடுறத சாதாரண சர்ச்சில் கொண்டாடு. ஏன் கொண்டாட மாட்டேன்ற பத்து பேர் ஒன்று பார்க்குறாங்க. இல்லை இல்லை, எங்கே வேணாலும் எதை வேணாலும் எவ்வளவு எளிமையாக வேணாலும் நீ உன்னை செய்கிறதுக்கு தயாராக இருப்பினா எந்த டேட்டும் உன்னை போட்டு என்ன செய்யாது, ஆ பிரச்சனை பண்ணாது. சரி லேட்டாக கொடுத்தா லேட்டாக தரப்போம், லேட்டாக பண்ணிக்குவோம், இதை வந்து நம்ம அப்படியே அமைதியாக போவோம். சார் அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் பிசாஸ் உங்களை எங்கிட்டு பிடிச்சாலும் நீங்கள் வலிவிட்டே இருப்பீங்க. உங்களை அவன் வந்து ப்ரெஷரை கொடுக்கவே முடியாது. சுயத்துக்கு செத்த ஒருத்தனை பிசாசு டெம்ப்ட் பண்ணவே முடியாது. ஆமே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நமக்கு ஒன்று தரணும்னு நினைச்சிட்டார்னா இந்த உலகமே இழுத்துனாலும் அது வந்துரு சார், அது வந்துரு சார். என் வாழ்க்கையில் நான் பார்த்துட்டேன் சார், ஒன்று தரணும்னு முடிவெடுத்துட்டாருன்னா உலகமே எழுத்திருந்தாலும் அது வந்துடும். ஆனால் தரக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாருன்னா உலகமே உங்கள் பக்கத்தில் வந்து நான் இருக்கேன் நான் இருக்கேன்னாலும் நீ இருப்ப, ஆனால் நான் இருக்க மாட்டேன். உலகமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு வராது. ஒருத்தர் சொல்லுவார், நான் நான் செய்கிறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும் சார், நான் உங்களுக்கு எப்படி முடிச்சு கொடுக்குறேன் சார் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லுவார், எல்லாமே சக்ஸஸ் ஆகுது சார், என்ன தெரியல உங்கள் மேட்ரு மட்டும் ஓடி அடைய மாட்டேன்றார். ஏன்னா ஆக்ஷன் தான் இங்கே, டைரக்ஷன் எல்லாம் அங்கே. இது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அமைதியாக இருப்ப. யோபுடைய பொறுமை காரணம் என்ன தெரியுமா, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடிப்பான் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு இருந்துச்சு. அப்படியே கும்முன்னு தூங்கிட்டு போயிடணும் சார், கொடைக்கானல் போகிறீங்கன்னா தூங்கிட்டே போயிடணும். இப்போ டிரைவருக்கு சொல்லலை, நீ வர கூட போகிறாளே, நீ அப்படியே எட்டி எட்டி பார்க்கக்கூடாது. கொடைக்கானல் வந்துருச்சா கொடைக்கா, நீ எவ்வளோ தூரம் எட்டி பார்த்தாலும் கொடைக்கானல் வர்றப்ப தான் வரும். ரொம்ப தலையிலே நீட்டிடாத, ஆமாம் டேர்னிங்கில் தட்டிட்டு போயிட போகிறாய். ஃப்ரீயாக இருங்க, அப்படியே ரிலாக்ஸ்டாக அப்படியே கொஞ்சம் சாயிங்க, அப்படி சாஞ்சு உட்காருங்க, எல்லாம் பார்த்துக்குவார் கர்த்தர், பார்த்துக்குவார். என்ன பண்ண தேங்க்ஸ் பண்ணு, எதுக்கு தேங்க்ஸ் பண்ண, என் ஃப்ரெண்ட் நேம் தானே சொன்னேன், தேங்க்ஸ் பண்ண, எதுக்கு தேங்க்ஸ் பண்ண, மேலே ஃபேன் சுற்றுதுல தேங்க்ஸ் பண்ணு, கீழே சேர் இருக்குல்ல தேங்க்ஸ் பண்ணு, நல்ல வெயில் இல்லாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்ல தேங்க்ஸ் பண்ணு. எப்போவுமே பெருசுலேருந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு வரக்கூடாது, சிறுசுலேருந்து தான் அப்படியே போகணும். ஆண்டவரே ஒரு 40 ஏக்கர் நிலத்தை கொடுத்தீங்களே சொத்து, அங்கிருந்துலாம் வரவே கூடாது. எப்போவுமே தலைக்கு மேலே சுற்றுற ஃபேன்ல நான் ஆரம்பம் பேசுகிறேன். ஆண்டவரே நல்ல ஒரு ஃபேனை சுற்ற விட்டுருக்கீங்க, ஏசியை கொடுத்துருக்கீங்க, வீட்டை கொடுத்துருக்கீங்க, உட்காரக்கு சேரை கொடுத்துருக்கீங்க, அப்படியே உள்ள அப்படியே எந்திரிக்க மாதிரி நடுரோட்டில் விட்டுட்டார் நம்மளை, பக்கத்து பசங்க நடுரோட்டில் விட்டுட்டாரு. நல்லா தானே இருக்கிறோம், சாப்பிட்றீங்களே, சோறு கிடைக்குதுல, ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே, ஆ தோத்திரம் பண்ணு, தோத்திரம் பண்ணு, ஆமே ரிதம் கொடுப்பா, ரிதம் கொடுப்பா, ஆமே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தருன்னை சேர்த்து கொள்வார், தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தருன்னை ஏற்றுக்கொள்வார், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே, அவரே உன்னை ஆதரிப்பார்,
அதிசயம் செய்வான். நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்ற. நம்மை காக்கும் தேவனவர் நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஓகே, அடுத்த வாரத்துல இருந்து நான் அதை கண்டினியூ பண்றேன். பூர்த்தியான வாழ்க்கை, அதுதான் கிங்டம் லைஃப். என் தகப்பன் வீட்டில் அறவீட்டு சாப்பாடுன்னு சொல்ல பூர்த்தியானா, அதாவது அபண்டன்ஸ், தட் இஸ் வாட் கிங்டம் மைண்ட் செட். எதையுமே வந்து காம்ப்ரமைஸ் லைஃபாக வாழ்கிறது இல்லை, கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஓவர் ஃப்ளோ ஆஃப் லைஃப், கிங்டம் லைஃப். என் அன்புக்குரியவர்களே, கிங்டம் லைஃப் அப்படின்னா ரெஸ்டிங் லைஃப். அப்பாவோட ஒப்புரவாகிறது தான் அப்பா வீட்டுக்கு வர்ற அனுபவம். ஸோ கர்த்தர் நம்மை ஆசை வைப்பாராக. போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், தகப்பன் வீடு, ஃபாதர்ஸ் ஹவுஸ் மைண்ட் செட் இஸ் கிங்டம் மைண்ட் செட். அடுத்த வாரம் பார்த்தோம், வேலைக்காரன் கம்பேர் பண்ணான். வேலைக்காரன் பூர்த்தியான சாப்பாடு சாப்பிடும்போது என்னை நல்லா வச்சுக்குவாரியா அந்த அப்பா அப்படின்ற மனநிலை. இந்த உலகத்தில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கான்னா உங்களை தேவன் திக்கற்றவளாக விட்டுருவாரா? பைபிள் சொல்லுது உலகமே அழுவும், ஆனால் நீ சந்தோஷப்படுவ. கர்த்தர் சொன்னார், நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன்னார். அன்புக்குரியவர்களே, உலகத்தாலாம் நல்லா இருக்கும்போது நம்ம இன்னும் நல்லா இருப்போம். ஆகவே கிங்டம் மைண்ட் செட்டுன்றது அவனை பார்க்கும்போது நமக்கு வர்ற தைரியம். ஸோ கிங்டம் மைண்ட் செட்னா இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, 22 மட்டும் வாசிங்க, நான் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். 22-23. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி பார்த்தீங்களா, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் பார்த்தீங்களா. பின்மாறிட்டு வந்திருக்கிறான், அப்பா வீட்டுக்கு வந்தோன்னு அப்பா சொல்கிறாரு, சரி பையன் வந்துட்டான், ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லாமல் உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்கள் என்று சொன்னார். அதாவது உயர்ந்த வஸ்திரம். அடுத்து 23 சொல்கிறாரு, கொழுத்த கன்று எல்லாம் சொல்லுங்கள். நான் தப்பாக வாசிப்பேன், நீங்கள் வந்து ரைட்டாக வாசிக்கணும். சரியா, கிங்டம் லைஃப் ஸ்டைல்னா என்னென்னு நான் சொல்கிறேன். சரியா, வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், கன்றை கொண்டு வாருங்கள். எல்லாத்துலேயுமே ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுதான் சார் பேசுகிறாரு. வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள் அல்ல, உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். தேவன் உங்களை எப்படி திரும்ப வாழ வைக்கணும்னு விரும்புகிறாரு, உங்களை டாப் கிளாஸை தான் வாழ வைக்க விரும்புகிறார். அதுதான் அவரோட மைண்டில் இருக்குது. உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் உன் நினைவுகளை விட என் நினைவுகள் உயரமாக இருக்கிறது. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரெஸ்டில் தேங்க்ஸ் கிவிங் மைண்ட் செட்டோடு இருக்கிறோம். காரணம் என்னென்னா, கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற லைஃபு டாப் கிளாஸ் லைஃப் தான் எனக்கு வச்சிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே, தட் இஸ் வாட் காட்ஸ் பிளான் ஆன் மீ. ஆமே. கொழுத்த கன்றை கொண்டு வாருங்கள், உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். 27 வாசிப்போம். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றார். செகண்ட் டைமும் அது வருது, கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்று. 30 வாசிங்க. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். கொழுத்த கன்று எத்தனை தடவை வருது சார்? அப்ப இந்த சாப்டரோட கான்டெக்ஸ்ட் என்னன்னா, அப்போ அதாவது ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது ஏனோ தானோ வாழ்க்கை அல்ல, கொழுமையான வாழ்க்கை. பெஸ்ட் அமங் த பெஸ்ட் இஸ் கிங்டம் லைஃப் ஸ்டைல். அது ஏற்றுக்காங்க, ஏற்றுக்காமல் போங்க. ஆனால் ஒன்று விஷயம், இதுதான் நம்ம வாழ்க்கையில் உள்ளேருந்து வெளியே வரும். ஒன்றை நீங்கள் செய்வீங்க, அது மாதிரி எங்கேயுமே இருக்காது. அப்படி தான் நீங்கள் செய்வீங்க. சரியா, இது எல்லாருக்கும் இல்லை, யார் ரிசீவ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வீங்க, செஞ்சு முடித்தோடனே அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருக்குன்னு பார்த்தா எங்கேயுமே இருக்காது, நீங்கள் மட்டும்தான் செஞ்சுருப்பீங்க. அப்படி ஒரு மாஸ்டர் டச் உங்கள் வேலையில் இருக்கும், அதை தேவன் செய்வார். அப்பேற்பட்டவர்களுக்கு தான் தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுக்குறாரு. பூமியிலே எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை உனக்கு முன்பாக நான் செய்வேன்.
நான் ஒரு அற்புதத்தை நான் செய்வேன். அந்த அற்புதம் இதுக்கு முன்னாடி நான் ஒரு அற்புதத்தை செய்வேன். அந்த அற்புதத்தை இதற்கு முன்பாக இந்த உலகத்துல எங்கேயாச்சும் நடந்திருக்கான்னு தேடி பார்த்தா உலகத்துல எங்கேயுமே அது நடந்திருக்காது. உலக சரித்திரத்தில் அது இருக்காது. ஏன் இந்த வேதாகமத்தில் கூட தேடி பார்த்தாலும் அது இருக்காது. உலகத்தில் எந்த தேசத்திலும் நடக்காத அற்புதங்களை நான் உனக்கு முன்பாய் செய்வேன். ஏன்னா உன்னை நான் அந்த இடத்துல வச்சிருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா உன்னோடு கூட இருக்கிறவர்கள் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். மோசே பார்த்து சொல்றாரு, டே உன் கூட இருக்கவன்லாம் பாக்கியவான்றான். ஏன் செங்கடல் பிளக்கிறதே பார்க்க போறான். நம்மளாம் பெங்கர்ல இதுல பாத்துக்கிட்டு இருக்க டென் கமாண்ட்மெண்ட்ஸ்ல அவன் நேர்ல பார்த்தான். பரலோகத்தில் பார்க்கும்போது அவன் சொல்லுவான், இல்லை நாங்களும் மோசே கூட இருந்தோம். சரியானவங்க இல்லை, கிராஃபிக்ஸ் மாதிரி இருந்துச்சுங்க. வானத்துலேருந்து மண்ணாங்க அப்படியே வந்து கடலை திறந்துச்சிங்கன்னா. அப்புறம் அவங்க லோக்கல் பாஸ்ட் கூட இருந்து ஒரு பத்து பேரும் போயேன். ஆமாம், எங்கள் ஒரு நாலு பேர் காய்ச்சலில் சுகமானாங்க. அதுதான் உனக்கு கிடச்ச பாக்கியம், விடு எங்களுக்கு கிடச்ச பாக்கியம். அப்போ சாமுவேல் கூட இருந்தவங்க, மோசே கூட இருந்தவங்க, தாவீது கூட இருந்தவங்க, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ தேவன் இந்த உடன்படிக்கை பண்ணுறோனை பார்த்து சொல்கிறாரு, உன் கூட இருக்கவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரப்போகுது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இது வரைக்கும் இந்த உலகத்தில் எவனும் பார்க்காத அற்புதத்தை உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார். கையை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே, என் அன்புக்குரியவர்களே, ஸோ ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது ஒரு மாஸ்டர் டச் லைஃப். நீங்கள் செய்வீங்க, அது மேலானதாக இருக்கும். உயர்ந்த வஸ்திரம், கொழுத்த கன்று. கொழுத்த கன்று மூன்று முறை வருகிறது. அது எதை காட்டுதுன்னா, வந்து உம்முடைய வீட்டின் நன்மையினாலே அவர்கள் திருப்தி ஆவார்கள். ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது பற்றாக்குறை வாழ்க்கை அல்ல. உங்கள் பற்றாக்குறை மத்தியிலிருந்து தேவனை நீங்கள் துதிக்கலாம். ஏன் துதிக்கலாம்னா, உங்களுக்கு தேவன் வச்சிருக்கிற வாழ்க்கை நிரம்பி வழிகிற வாழ்க்கை. ஆகவே சங்கீதம் 39 ஒரே வசனத்தை வாசிப்போம். 39:8 36:8 உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆமென். சம்பூரணத்தினால் திருப்தி அடைகிற வாழ்க்கை தான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. ராஜ்யத்தின் மைண்ட் செட் என்னன்னா, போதும்ன்ற மைண்ட் செட்ல சம்பூரணம். எல்லாம் சொல்லுங்க, சம்பூரண வாழ்க்கை, அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. உமது வீட்டின் சம்பூரணத்தினால், ஆங்கிலத்தில் அப்படிதான் இருக்கு, உங்க வீடு அப்பா வீட்டில் நம்ம வந்து அப்பாவுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர்றது, அப்பாவோட வீட்டுக்குள்ளே வர்றது, அப்பாவோட ராஜ்யத்துக்கு வருது வரும்போது சம்பூரணம். எல்லாம் சொல்லுங்கள், சம்பூரணம். இன்றைக்கி முடிஞ்சோடனே எனக்கு ஒரு வேலை இருக்குது, என்னென்னா என் லைஃப்பில் எதெல்லாம் வந்து இன்னும் ஃபில்லாக வேண்டியது இருக்குது அப்படின்றத கர்த்தர் எனக்கு எழுத சொல்லியிருக்கிறார். பாக்ஸ் பாக்ஸாக போடு, ஒவ்வொரு பாக்ஸாக இப்போ ஃபில்லாக போகுது. ஏசுநாத், உங்கள் குறைவுகள் எல்லாம், பிலிப்பியர் 4:19 உங்கள் குறைவுகள் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளில் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக போகிறது. கையை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. ஏதோ பாதி ஆசீர்வாதம் இருந்து மீதி ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. சம்பூர்ணமான வாழ்க்கை, சம்பூர்ணமான வாழ்க்கை. உம்முடைய ஜனங்கள் உம்முடைய சம்பூர்ணத்தினால் திருப்தி ஆவார்கள். அடுத்து, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். உம்முடைய பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஆகவே கிறிஸ்டியன் லைஃப்ன்றது, அதாவது கிங்டம் லைஃப்ன்றது, அபண்டன்ட் லைஃப். உங்க மைண்ட்ல மட்டும் அந்த அபண்டன்ஸை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுதான் கிங்டம் மைண்ட் செட். ஆண்டவரே, அதுதான் நீங்கள் எனக்கு வச்சுருக்கீங்க, அதுதான் நீங்கள் எனக்கு வச்சுருக்கீங்க. சொல்லுங்கள், அதுதான் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. ஏன்னா நான் என்னுடைய நாமத்தில் வரல, நான் உங்கள் நாமத்தில் வந்திருக்கிறேன். ஃபஸ்ட் சர்வீஸை பற்றி தான் பேசுகிறோம், நாமத்தை பற்றி. என் அன்புக்குரியவர்களே, பூமி கேட்டவர்களை சிந்தியாத படிக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் பேசுங்க, நிலம் எவ்வளோ ஏக்கர்னு பேசாதீங்க. அது உங்கள் வேலை கிடையாது. 1 கோடியாக இருக்கட்டும் ஒரு ஏக்கர், அது விஷயமில்லை. உனக்கு என்ன வேண்டும் அதை மட்டும் பேசு. உனக்கு நான் என்ன தரணும் நீ விரும்புகிற அதை பேசு. ஏக்கர் என்ன ரேட்டுன்னு என்கிட்ட என்ன செய்யாத பேசாத. முடிக்கிறேன். ரெய்னால்ட் போங்கே சொல்லுவார், நான் எப்போவுமே என் பாக்கெட்டில் இருக்கிறத வச்சு நான் பிளான் பண்ணவே மாட்டேன், அவர் பாக்கெட்டில் இருக்க வச்சு தான் பிளான் பண்ணுவேன். உங்களை எத்தனை பேர் அப்படி இருக்கிறீர்கள்? காட் பிளஸ் யூ. பிளான் போடுங்க ஊழியர்கள், பிளான் போடுங்க. உங்கள் பையில் இருக்கிற வச்சு இல்லை, தேவனுடைய பையில் இருக்கிறத வச்சு. மை ஃபாதர் இஸ் மை ஏடிஎம். ஆமாம், அவர் தான் என்னுடைய ஏடிஎம் மிஷின்.
நீ எப்பலாம் நீ தேவையோ அவர்ட்ட போய் நான் எடுத்துக்கிறேன். ஆகவே பரிபூரணம் உங்களுக்கு இருக்கு, சம்பூர்ணம் இருக்கு. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க தொய்ந்து போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சகோதரி. நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பாருங்க, அப்படியே ஊர்ந்து வரும் பாருங்க ஆசீர்வாதம். ஊர்ந்து வந்து அப்படியே வந்து அந்த தண்ணி பள்ளத்தை நிரப்புற மாதிரி உங்க வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்கள் நிரப்ப ஆரம்பிக்கும். அதுதான் சம்பூரணத்தின் வாழ்க்கை. சம்பூரணத்தின் வாழ்க்கை என்ன, இப்படி வாழ்வதற்கு தேவன் வைக்கல, என்ன சம்பூரணமாக இருக்கும்படி தேவன் வைத்திருக்கிறார். என் வாழ்க்கையில எல்லாம் சம்பூரணமாய் நிறைவாக இருக்கும்படி வைத்திருக்கிறார். கிங்டம் லைஃப்ன்றது கன்று அல்ல, கொளுத்த கன்று, உயர்ந்த வஸ்திரம், ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல். திஸ் இஸ் வாட் காட்ஸ் பிளான் அபவுட் யுவர் லைஃப். எல்லாம் சொல்லுங்க, ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல். பிடிக்கலாம் விட்டுருங்க, வந்து எனக்கு ரீடைரக்ட் பண்ணுறேன் இயேசு நாமத்தில். யாரெல்லாம் வாயை திறந்து சொல்லலையோ அவங்க ஆசீர்வாதம்லாம் என் பக்கம். ஆமாம், ரீடைரக்ட் ஆகட்டும். ஆமேன். ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல் சொல்லுங்கள். ஆ, இப்போ வருது, நல்ல சவுண்ட் வருது. நமக்கு வராட்டினாலும் பரவாயில்ல, அவனுக்கு போயிடக்கூடாது. என்ன சொல்லுங்கள், ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல், ஹை கிளாஸ் லைஃப் ஸ்டைல், அபண்டன்ட் பிளஸ்ஸிங். தட் இஸ் வாட் காட்ஸ் பிளான். ஃபார் எவ்ரிவன் ஹூ எவர் அண்டர் த கிங்டம் லைஃப் ஸ்டைல். என் அன்புக்குரியவர்களே, உயர்ந்ததே நினைச்சிருங்க. நீங்க எவ்வளவு தாழ்ந்த இடத்துல தான் பரவாயில்ல, உங்க மைண்ட் மட்டும் கிங்டம்ல கனெக்ட் பண்ணி இருக்கணும். அப்படியே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அதையே பேசுங்க, அதையே பேசுங்க, அதையே பேசுங்க, அதையே பேசுங்க. அங்கே இருங்க. நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், நீங்க பிளாட்ஃபார்ம்ல கூட இருங்க, ஆனா உங்க மைண்ட் மட்டும் கிங்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும், கிங்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும், கிங்டமோட கனெக்ட் ஆயிருக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருக்கும். கை தெரிஞ்சு ஆமென், ப்ரைஸ் காட், ஹல்லேலூயா. சகாரா பாலா துராமானா சாந்துராமானா தியங்கர பரம துரேமரமோ ரிஹம் ஹலார பர பர பதிரி மரம சந்துரமரம தியங்கர பரம துரமர பரம பரம. எல்லா வாய்களை திறந்து அப்படியே சகர பரம துரமரம தியங்கு. உங்க சிந்தனைகள் எல்லாம் கிங்டம் மைண்ட் செட்ல கனெக்ட் ஆகட்டும். உயர்ந்தபட்ச 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 எண்ணங்கள். வஸ்திரம் அல்ல உயர்ந்த வஸ்திரம், கன்றல்ல கொழுத்த கன்று. என் கண் விரும்பின ஒன்றையும் அதற்கு நான் தடை பண்ணவில்லை. கையை தட்டி ஆமென். சாலமன் சொன்னான், என் கண்ணு பார்த்த ஒண்ணு கூட அதுக்கு நான் தடை பண்ணவே இல்லை. பார்த்ததெல்லாம் நான் வாங்கினேன், நான் பார்த்ததெல்லாம் டீல் பண்ணி முடிச்சேன். சாலமன் சொல்றான், சாலமன் ஒரு பவர் இருந்துச்சு, அவன் எதை பார்த்தாலும் வாங்கிடுவான். மெதுவ ஆவியானவர் என் காதல சொன்னாரு, சாலமுனை பார்க்கலும் பெரியவர். என் கண்ணு பார்த்த ஒன்னையும். ஆமே, எதுக்கு வாங்குறீங்க, இருந்துட்டு போகுது, என்ன பண்ண போறீங்க அது அப்புறமேட்டு யோசிப்போம். ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு எப்போ போடலான் அப்புறம் யோசிப்போம். தீபாவளி வந்துருச்சுன்னு ட்ரெஸ் எடுக்கிறாள் நம்ம கிடையாது. ஆமா, நம்ம ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு எதுக்காச்சும் போடுறப்ப போட்டுக்கோண்டா, நல்லா இருக்கு கோட்டு. அப்படி நிலத்தை வாங்கி போட போறீங்க, அப்படி பில்டிங் வாங்கி போட போறீங்க, இல்லை என்ன பர்பஸ் வாங்கியிருக்கீங்க, என்ன பர்பஸ்க்கு வாங்க போறீங்க, வாங்கிட்டு யோசிப்போம். யா ரெண்டு டீ சொல்லு அப்புறம் பேசுவோன்றான். இல்ல, முத பத்திரத்தை முடிங்க, அப்புறம் அதை எப்படி பயன்படுத்தலான்னு அப்புறம் யோசிங்க. உங்க வாழ்க்கையில் எத்தனை பேர் மேலே வந்துட்டீங்க, அப்படியே மேலே வாங்க. இயேசு நாமத்தில் மேலே வாங்க, மேலே வாங்க, மேலே வாங்க. அந்த மைண்ட் அப்படியே அட்ராக்ட் பண்ணுது பாருங்க. இயேசு நாமத்தினால ஆசீர்வாதம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. கரங்களை தட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுங்க. தரித்திர சிந்தனை அழிக்கப்படுவதாக, ஈஸ்வரன் போன்ற சிந்தனைகள் அழிக்கப்படுவதாக, தேவனுடைய வார்த்தை சிந்தனையை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதாக. இது எப்படி ஆகும் கேட்காதீங்க, எப்படி ஆகும் கேட்காதீங்க, இது எப்படி ஆகும் கேட்காது, எப்படி ஆகும் சொன்னா புரிஞ்சுக்கக்கூடிய மனநிலையில உங்களுக்கு கிடையாது. கிளாஸில் வாத்தியார் போட்ட கணக்கிலே உனக்கு மண்டை சுற்றி நம்ம தூக்கம் வந்துடுது. மதியம் 2 மணிக்கு மேட்ச் எடுத்தா அவர் சொல்கிறது, கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் தான் உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. தெரியுமா, வயிற்றுக்குள்ளே எலும்பு எப்படி உருவாங்க நீ சொல்லு. நான் வந்து உனக்கு எப்படி இந்த இந்த நீ கேட்குற வரப்போகுது நான் சொல்கிறேன், எனக்கு தெரிலான்றவர். அது தெரிலல்ல அமைதியார், அது தெரியலன்னா இப்போ நான் சொல்கிறது உனக்கு தெரியாது. ஆமாம், என்ன வேணும்னு மட்டும் கேளு, எப்படி வேணும்னு கேட்காத. அப்ப கர்த்தர் சொல்றாரு, கர்ப்பவதியின் வயிற்று எலும்புகள் உருவாகும் விதம் எத்தனை பேருக்கு தெரியும், பெண்கள் கை தூக்குங்க. எப்படி எலும்பு உருவாகும் தெரியுமா, ஒருத்தருக்கு தெரியல, ஆனா 5 பேரும் குறைஞ்சது 2 பிள்ளைய என்ன செஞ்சிருக்கீங்க, பெற்றிருக்கீங்க. எப்படி வரும்னே தெரியல,
ஆனா அவங்க பத்திட்டீங்கல அப்படி தான் எப்படி வரும்னே தெரியாது ஆனா வந்துரும் கைய தட்டி ஒரு ஆமென் பிரைஸ் காட் எப்படி வரும்னு எனக்கு தேவ இல்ல சார் ஆனா வந்துரும் சார் கைய தட்டுங்க சார் உதவி செய்யறது சார் அவருக்கு லேசான காரியம் சார் பணம் வச்சிருக்கவனுக்கு சார் பணம் இல்லாதவனுக்கு சார் அவர் செய்யறது லேசான காரியம் சார் உங்க வாழ்க்கையில் அதெல்லாம் வரும் சார் எப்படினாலும் உங்களை தேடி வந்துரு சார் கொடைக்கானல்ல 93 போகும்போது இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் கட்டணும்டா என்ன நினைச்சேன் கட்டா கொடைக்கானல் ஒரு ஹோட்டல் ஒரு ஸ்டார் ஹோட்டல் கட்டணும்டா நினைச்சேன் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு நாள் நடந்துரும்ன்றேன் நான் திடீர்னு ஒரு நாள் நான் வரலாம் உங்கள்ட்ட சாட்சி சொல்லலாம் பாருங்க கொடைக்கானல ஒரு ஹோட்டல் எடுத்துருக்குறோம் அப்படின்னு கூட நான் நாளைக்கு என்ன செய்யலாம் சொல்லலாம் இனிமே நம்ம மீட்டிங்ல அந்த ஹோட்டல் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் நாளைக்கு அது நடக்கலாம் சோ ஒன்னு நம்ம நினைக்கும் போது அது அப்படியே வரும் உங்களை தேடி அப்புறமேட்டு நீங்க நினைச்சதை மறந்துருப்பீங்க அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஆவியான சொல்லுவாரு தம்பி ஞாபகம் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி அப்படியே டாட்டா கொசு வச்சு சுத்தும் அப்படிதான் தெரியும் ஆமா நாங்க இதைத்தானே நம்ம யோசிச்சோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இயேசு உயிரோடு இருந்த பிறகு நிறைய நேரங்களில் நீங்க சொன்னதெல்லாம் மறந்துட்டு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாலே இது அவர் சொன்னார்ல இது அவர் சொன்னார்ல ஒரு நாள் நீங்க நினைப்பீங்க டே இதைத்தால நம்ம அன்னைக்கு கேட்டோம் இதைத்தால அன்னைக்கு நம்ம நினைச்சோம் இதைத்தால நமக்கு ஆசைப்பட்டோம் அத்தனையும் அவர் மனதில் வைத்திருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு சார் நீங்க எல்லாம் வாயை திறந்தே கேட்க வேணாம் சார் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா வாயை திறந்து கேட்க வேணாம் இப்படி நின்று இப்படி ஆசையா அப்படி பாப்பீங்க பாருங்க ஒரு ஹோட்டல் அப்படி பாப்பீங்கள அப்பயே கபடியை நோட்ஸ் எடுத்துக்கலாம் கத்தர் இப்படி கண்ணை காட்டார் என்னடா அப்படின்னு உடனே சொல்லுவான் அவருக்கு அவர் கேட்குற மாதிரி ஹோட்டலில் விரும்புகிறார் தம்பி அந்த பார்வை தான் அவ்வளோதான் சார் உங்கள் மனைவி எந்த வந்து வந்து சேலையை அப்படி பார்த்தோன்னே இது வேணுமா நீங்கள் எடுத்து நீங்கள் எடுத்து கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பார்க்குறதெல்லாம் அவர் உங்களுக்கு எடுத்து வருவார் வந்துடும் வந்துடும் ஏசு நாமத்தில் வரும் ஆமாம் இது வந்துடும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பேச தெரியாது நீ எது இப்போ போடாதான்றாரு கர்த்தர் இல்லை இது எதுக்கு யாருக்கு வரும்னா நீ யா ஒன்றும் சொல்ல வேணாம் அமைதியாரு அது வந்துடும் மட்டும் சொல்லு வந்துடும் தயவு செய்து இங்கே வந்து எதையாச்சும் கற்றுக்கிட்டு போகணும்னு வராதிங்க கற்றுக்கொண்டு செல்வதற்காக மட்டும் இங்கே வராதருங்கள் பெற்றுக்கொண்டு செல்வதற்கு வாரு நீ யார் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா நீங்கள் பேசுகிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தீர்களானால் தேவனுடைய ஈவு என்னவென்று நீங்கள் தெரிந்திருந்தீர்களானால் நீங்களே அவரிடத்தில் கேட்டிருப்பீர்கள் 5 கல்யாணம் பண்ணி 5 டைவர்ஸ் ஆன ஒரு பெண்ணை பார்த்து கர்த்தர் சொல்றாரு உனக்கு தேவனுடைய தயவு தெரியுமா தெரியாது சார் அவருடைய ஈவு தெரியுமா தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தா நீ கூட கேட்டிருப்ப ஐயா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேன் நீயே கேட்டிருப்ப ஆண்டவரே நீ எவ்வளவு பெரிய ஆள் எனக்கு கொடுங்க அந்த ஜெனரஸ் காட் அந்த சமாரிய ஸ்திரீக்கு தேவன் அதை தருவார் என்றால் ஜீவத்தின் நதியை தருவார் என்றால் உனக்கும் எனக்கும் நல்ல பிதாவே இந்த அருமையான இந்த மதிய வேளையில உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் நீதிமொழியில் 10:24 சொல்லுது நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்க போகிறோம் கிங்டம் லைஃப் ஸ்டைல்ன்றது ஹை கிளாஸ் மைண்ட் செட் காம்ப்ரமைஸ்டு மைண்ட் செட் கிடையாது கன்வின்ஸ்டு மைண்ட் செட் கிடையாது ஹை கிளாஸ் மைண்ட் செட் இந்த மைண்ட் இருக்குல்ல அது பாருங்க பன்றி மேய்க்க போனப்ப தவிடுதுங்கிற அளவு கன்வின்ஸ் ஆயிருக்கு நிறைய பேரோட மைண்டு உங்க பசிய திருப்தி ஆக்குறதுக்கு பன்றி திங்கிற தவிடு மாதிரி ஆசீர்வாதங்களை கூட இது போதும்
இதில் வைத்து நிரப்பிக்குவோம் அப்படின்னு நிறையா பேர் தங்க வாழ்க்கையை அங்கே செட்டில் பண்ணிக்கிறாங்க. அவங்க மனசை மாற்றினது யாரு? சூழ்நிலை. அந்த உலகத்தின் ராஜ்யம் அவங்க மைண்டை கன்வின்ஸ் பண்ணிச்சு. ஆனால் தேவனோட உறவில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மைண்டு சூழ்நிலையில் கன்வின்ஸ் ஆகாது. நீங்கள் கடனை கப்பியை வாங்கி ஒன்று செய்யணும்னு நான் சொல்லவே மாட்டேன், அது என் பிரசங்கமே கிடையாது. நீ இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து எளிமையாக இருந்து அந்த பெரிய விஷயத்தை என் வாழ்க்கையில் வந்து டவுன்லோட் ஆக போகுது என்கிற எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிற வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பது தான் தேவன் உங்கள் வாழ்க்கையில் தான் ஆசீர்வாதத்தை டவுன்லோட் பண்ணுவோம். கடைசியாக ஜெபித்து முடிப்போம். நீதிமா தள்ளாட விடமாட்டான், நித்தமும் காத்து நடத்திடுவான். கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காரே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நல்ல பிதாவே, உங்களை இல்லைங்க எல்லாரையும் உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீர் பேச சொன்ன வார்த்தைகளை நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறேன். அது எந்தெந்த வார்த்தை யார் யாருக்கு போய் சேர வேண்டுமோ அதை கொண்டு போய் அவர்களிடத்தில் சேர்க்க வேண்டிய பொறுப்பு, அதை நீ சிறப்பாக செய்திருக்கிறீர், இன்னும் செய்வீர் என்று நம்புகிறேன். இந்த செய்தி ஆசீர்வதிங்க. இதை ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை இந்த உலகத்தோட பஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வின்ஸ் ஆகிடாமல் அப்பாவுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற மாதிரி ஹை கிளாஸாக இருக்க இந்த செய்தியை கேட்குற எல்லாருக்கும் உதவி செய்யுங்க. ஊர் உலகம் கொரோனா, அதனால் பஞ்சம் சொல்லலாம். அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தப்போ அந்த இளையகுமாரின் மைண்டு கன்வின்ஸ் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் பண்ணி தவிடு கிடச்சாலே பெரிய விஷயம் தான் நான் நினச்சிட்டான். ஏன்னா அப்பா வீட்டை விட்டு தூரமாக இருந்தான். கடவுளோட கிருபை அப்பா வீட்டுக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. அந்த பையன் கூட அப்பா வீட்டுக்கு வந்த பிறகு என் மைண்டு திரும்ப மாறிச்சு. பண்டிதிங்கிற தவிடு நாள் அல்ல, கொளுத்த கன்றை சாப்பிடத்தக்கத என் மைண்டு மாறிச்சு. உலகம் ஃபுல்லாக பஞ்சம் இருந்துச்சு, ஆனால் அப்பா வீட்டில் செழிப்பு இருந்துச்சு. நாங்களும் கிங்டமோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் மைண்டு தயவு செய்து காம்ப்ரமைஸ் ஆகிவிடாமல் பாதுகாத்துக்காங்கப்பா. எங்கள் இளம் வயதில் எப்படி நாங்கள் ஹை கிளாஸாக திங்க் பண்ணோமோ, வயசு கூட கூட அந்த கிளாஸ் ரேட்டு கூட்டிகிட்டே போட்டோம். ஒரு நாளும் இந்த வீணா போன இந்த உலகத்து ஜனங்கள்னால அல்லது மூத்த குமாரனுடைய தேவையில்லாத கிரிட்டிசிசத்தை கேட்டு நாங்கள் வந்து சுயநீதிக்குள்ளே வந்துடாதபடி எங்களை பாதுகாத்துக்காங்க. இவங்க எல்லாம் பேசுகிறத காரணத்தை கேட்டு இவங்களுக்காக நாங்கள் ஒரு தியாக வாழ்க்கைன்ற பேரில் உங்கள் சித்தத்தை மிஸ் பண்ணிடாமல் கிருபையை எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க. இந்த சத்தம்லாம் எங்கள் காதில் வராமல் அடித்து எங்களை துரத்திடுங்க. இவங்க சவுண்டு எனக்கு தேவையில்லை ஆண்டவரே. நாங்கள் இவங்களுக்காக வாழ விரும்பலை, நாங்கள் உங்களுக்காக வாழ விரும்புகிறோம். ராஜ்யத்தின் மேன்மையை இந்த பூமியில் சாட்சியாக காட்டுறதுக்கு நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. அதனால் எங்கள் லைஃப், எங்கள் பிள்ளைய லைஃப், என் கூட இணைக்கப்பட்டிருக்க எல்லாரோட லைஃபும் ஒரு 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 ஹை கிளாஸ் லைஃபாக இருக்கட்டும், ஹை ஸ்டாண்டர்ட் லைஃபாக இருக்கட்டும், ஹைஃபை லைஃபாக இருக்கட்டும், ஜனங்கள் அதை பார்க்கும்போது மெய்யாகவே இவர்கள் தேவன், ஜீவனில் தேவன் சொல்லட்டும். வேறு வேறு விஷயம் மாதிரி வாழ்கிறதுக்கு நீங்கள் சிலரை சூஸ் பண்ணலாம், அது வேறு யாரையா சூஸ் பண்ணிக்காங்க. இந்த விஷயத்துக்கு சாட்சியாக நீங்கள் எங்களை சூஸ் பண்ணியிருக்கிறீங்க, அவ்வளோதான் ஆண்டவரே. அதை இந்த உலகத்துக்கு விட்னஸாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டிப்பா இந்த கருத்தில் எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, முழுவதும் பிரசன்னமாக சொல்லுங்கள். நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் எல்லோரோடும் கூட, இந்த வார்த்தையை கேட்க போகிற அத்தனை பேரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. உங்களோடு கூட ஆவியானவர் பேசின சில காரியங்களையும் நான் இன்றைக்கு பேசுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். ஒரு மாதிரி அப்படியே ஸ்பிரிட் மூவில் நான் பேசியிருக்கிறேன். அப்படி ஸ்கேட்டர்டாக நிறைய விஷயங்களை தெளிச்சிருக்கிறேன். இதில் பல விஷயங்கள் வந்து ஒரு வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீட்டில் போங்க, யூடியூப்பில் மறுபடியும் இந்த விஷயங்களை கேளுங்கள். உங்களுக்கான தீர்க்க தரிசன வார்த்தைகள் லோடு உங்களை இணைத்து கொள்ளுங்கள். த ஸ்போக்கன் வேர்ட் இஸ் த பிளஸ்ஸிங். ஆசீர்வாதம்னா என்ன அப்படின்னா, வாயிலேருந்து வர்ற வார்த்தை தான் ஆசீர்வாதம். ஈசாக்கு தம் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது சொல்லி ஆசீர்வதித்தான், தேவன் சொல்லி ஆசீர்வதித்தார். பிளெஸ்ஸிங்கிறது ஒன்றுமே கிடையாது, வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஸ்போக்கன் வேர்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு பிளெஸ்ஸிங் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ மறுபடியும் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அதோடு இணைக்கப்பட்டிருங்கள். கொஞ்ச நாளில் உங்கள் லைஃப் வேறு இடத்துக்கு போகும். ஆமேன். வேறு இடத்த நோக்கி நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.